ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்டிஜி கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறது ட்ரெயின் நம்பர் 16235 தூத்துக்குடியிலேருந்து மைசூர் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து லைவில் கேட்டுட்டு இருந்த ட்ரெயின் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஜங்ஷன். ஸோ தூத்துக்குடி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. ஸோ நம்மளோட பேசஞ்சர் படிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 seconds தான் இருக்கு இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கு. ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இட் இஸ் ராக்கிங். ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஐ எம் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் இருக்கீங்க. அகில் கபில், ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ IRMSG கேமர் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் லீடு வித் PAF4 இன்ஜின். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்பூர் இன்ஜின். ஸோ வித் நம்மளுடைய ICF கோச்சஸ் தான். ஸ்ரீமுகுந்தன், ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணதே ஸ்ரீமுகுந்தன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமுகுந்தன் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் பண்ணிட்டேன் சொல்லி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. திவாகரன் ப்ரோ வந்துட்டேன், தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் வித் அஸ் ப்ரோ. திவாகரன் ப்ரோ வெல்கம் ப்ரோ. ஜோஹன் ஜெயக்கொடி, ஹாய் அண்ணா, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிட்டு இருக்குது தூத்துக்குடி ஜங்ஷன், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம டிபார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் ICF கோச்சஸ் தான். ஸோ காபி கிளர் ICF கோச்சஸ், எக்ஸ்பிரஸ் கோச்சஸ் இது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். மாரியப்பன், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. அட்வான்ஸ் 1K விசஸ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக 1K சப்ஸ்கிரைபர் ஈஸியாக ரீச் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 15 kilometers per hour தான். ஸோ அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சிமணியாச்சு தான் எனக்கு நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 kilometers நினைக்கிறோம், அது வந்து சரியாக தெரியல. அதில் BSM ICF ஆன், எஸ் ப்ரோ, ICF அதே தான், அதோட ICF கோச்சஸ் தான். லைவ் ஃபோனில் சீக்கிரமாக வந்துடுது, பட் பிசியில் ப்ரௌசரில் லேட்டாக வருது. ஓ மை காட், தெரியல ப்ரோ ஏதானு தெரியல. நிக்கிலேஸ், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. 2K கேமர் கிஃப்ட் கோச் வியூஸ் ப்ரோ, ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கோச் வியூஸ் எல்லாமே காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் டிபார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தூத்துக்குடி ஜங்ஷன். ஸோ தூத்துக்குடி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம டிபார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 15 kilometers per hour தான். ஸோ அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், 15 kilometers per hour இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி எல்லாமே இருக்கும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆ, இருக்கும், ஏசி கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், கண்டிப்பாக ஏசி இல்லாமல் இருக்காது. அண்ணா ஹெல்த் இஸ் ஓகே, ஓகேண்ணா, எஸ் ப்ரோ, கண்டிப்பாக செம்மையாக இருக்குது இப்போதைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐஆர் கேமிஸ்ட்ரி ப்ரோ, ப்ரோ உடம்பு பரவாயில்லையா, ஏன்னா எல்லாருமே அதிகம் கேட்குறீங்க. ஸோ நல்லா தான் ப்ரோ இருக்கேன், சூப்பராக இருக்கேன் ப்ரோ. எனக்கு பதிலாக திவாகரன் தான் காட், ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய மைசூர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி ஜங்ஷனில் வந்து டிபார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, எப்படா மைசூர் எக்ஸ்பிரஸ் நிறுத்த கேட்டிருந்தார் யாருன்னு தெரியாது, இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மைசூர் எக்ஸ்பிரஸ் மைசூர் எக்ஸ்பிரஸ்னு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமுந்தன் ஃபார் கிரியேட்டிங் இஸ் பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து தூத்துக்குடி ஜங்ஷன் ஃபுல்லாக டிபார்ட் ஆயிடுச்சா, இல்லை ஆயிடுச்சு, லாஸ்ட் கோச்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கோச்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்ஜின், இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா 2226. ஸோ ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 15 kilometers per hour தான். ஸோ அது வந்து ஆனப்புறம் ஸ்பீடப் பண்ணலாம் ட்ரெயினை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் 45 kilometers per hour. தினேஷ் S1, எங்கள் ஊர் ட்ரெயின் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். சவுதர்ன் ரயில்வே, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. உடம்பு சுகமா, சுகம் சுகம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்டிஜி கேமிங் அண்ட் ரோ டு 1K. டோன்ட் ஃபர்கட் டு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கண்டிப்பாக இந்த கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்டீரியர். ஸோ இன்டீரியர் பார்த்தா இதுனா ஏதோ ஒரு க்ரௌண்டில் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது வந்து SLR கோச் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ரிசர்வ் கோச்சஸா, எஸ் அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். ஏன்னா பலக இருக்குது, பலக இருந்தாலே அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். ஸோ இதுதான் நம்முடைய அன்ரிசர்வ் கோச்சஸ். ஸோ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் மீட் வந்து 45 kilometers, இன்னும் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக போகலாம். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ரூட் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. SR ரயில்வே ஃபேன், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ.
இந்த ரூ ட்ரெயின் ஈரோடில் இருந்து பெங்களூர் டீசல். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக பெங்களூர் இந்த டீசல் தான் ப்ரோ போகும். ஸ்ட்ரீம் வந்து ப்ரோ, என் லோகோமோட்டிவ் இந்த ஆக்டுக்கு இல்லையா? ஆஹா, இருக்கு ப்ரோ, ஆனால் வந்து என்னுடைய இதில் இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் அந்த இது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ சாரி, உங்கள் வேலை லோகோமோட்டிவ் தெரியாமல் போச்சு, நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் வேறு ஏதாச்சும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லோகோமோட்டிவ் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஆக்சுவலாக அந்த ஆக்டிவிட்டியை கன்சிஸ்டி நிறைய கன்சிஸ்டி நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது ஸ்ட்ரீம் வந்ததுக்கே தெரியும். ஸோ அவரோட பெர்மிஷனில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஐஆர்எம்எஸ்சி அவர் கன்சிஸ்டி எடிட் பண்ணியிருக்காரு ப்ரோ. எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கன்சிஸ்டி வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 45 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ நம்ம இப்போதைக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் ஸ்பீடப் பண்ணலாம். வேற என்ன, பாத்ரூம் ஆல்சோ இன்சைட் தி கோச்சஸ். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே வந்து மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கோச்சஸ் உள்ளே இருக்குன்றீங்களா? ஸோ இது என்ன, இது ஒரு மாடலாக இருக்குது இந்த கோச்சஸ். ஸோ இது லைட்டாக பார்த்துருந்துடலாம் என்னென்னு. ஸோ பாத்ரூம் கூட இருக்குது, அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதும் அண்ட்ரஸர் கோச்சஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ். ஐ திங்க் இது தேடை சேர்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், போய்க்கும் ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டுருக்கோம். அது என்ன ஸ்டேஷன் பார்த்துருந்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணுற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா துத்தி மேலூர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ மேலூர் ஸ்டேஷன் துத்தி மேலூர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல என்ன ஸ்டேஷன் சொல்லி. நிதிஷ் தரமணி, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ சொன்ன மாதிரி தான் துத்தி மேலூர் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். இந்த கோச்சஸோட சவுண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் நான் வாங்கி ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. விக்கி கே, நான் சாத்தூரில் இருக்கிறேன். 6 PM சாத்தூர் அரைவல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ வீடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சா கிளியராக கேப்சர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த கன் என்ன இது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த வீடியோ. நிதிஷ் தரமணி ப்ரோ, ரூட் வந்து இதுதான் ப்ரோ. ஸோ சதர்ன் ரயில்வே வெர்சன் 2 தான் ப்ரோ. திருமலை குமார் ப்ரோ, நான் ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா துத்தி மேலூர், அதாவது தூத்துக்குடினை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன். ஸோ வாஞ்சிமணியாச்சியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அரைவாக போகுது. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 100 km/h இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து தேர்ட் ஏசி நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஃபஸ்ட் ஏசி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறதா தேர்ட் ஏசி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் தான் இருக்குது. அண்ணா சாத்தூரில் 15 km 2 எல்லோ சிக்னல்ஸ் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ சாத்தூர் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ கோச்சஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு செம்மையாக கிளாரிட்டியாக வருது. குருபிரசாத், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. எந்த ஊர் வரை லைவ் ப்ரோ? ஸோ தெரில ப்ரோ, ஆக்சுவலாக இது நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளால் முடியுமோ அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம லைவ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாஞ்சிமணியாச்சி பற்றி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாஞ்சிமணியாச்சி ரீச் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் இருக்குதுனா 15 km/h நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரோ வாஞ்சிமணியாச்சியில் லோகோ ரிவர்சல் இருக்குமா? இருக்காது ப்ரோ, இருக்காது, 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 இருக்காது. லோகோ ரிவர்சலுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வண்டி ட்ரெயின் வந்து கோயில்பட்டி பார்த்தா போகுது, அதனால் ரோகோ ரிவர்ஸுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பலி மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 818 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் ஏசி உள்ளே வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஏசி நினைக்கிறேன் இது. ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தேர்ட் ஏசி. ஸோ தேடசி கோச்சஸ் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒருத்தர் படுறதுக்கு இப்போமே தூங்குறதுக்காக வந்து பெட்டை வச்சார். ஆக்சுவலாக இப்போ இதுக்கு ட்ரெயின் கேமிங் படி டைமிங் பார்த்தீங்கன்னா 4:38 சொன்னது. ஸோ இன்னும் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ எதுவும் சிக்னல்ஸ் எதுவும் இருக்கான்னு தெரில, பார்க்கலாம். தமிழ்நாடு ரூட் பிஎம் டு கேப் மெயின் லைன் அண்டு கரோட் லைன் எம்டியூ லைன் வித் டபுள் லைன். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக வந்து இன்னும் கூடிய வரையில் அது ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட்டிங். ஸோ அடுத்து இருக்கிறதும் அதே தான். ஸோ தேடேசி கோச்சஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஸ்லீப்பர் கோச்சஸ். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்லீப்பர் கோச்சஸ், நம்மளுடைய ஸ்லீப்பர் கோச்சஸ். டியோ கேமர்ஸ் ப்ரோ, டுடே ட்ரெயின் ரியாலிட்டியாக இருக்குது. எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ செம்ம ரியலாக இருக்குது. ஸோ எம்எஸ்டிஎஸில் இப்போதைக்கு இதுதான் ரியலாக இருக்குது. பிஜி ப்ரோ கோச்சஸா? ஆமாம் ப்ரோ, பிஜி ப்ரோ கோச்சஸ் தான் ப்ரோ. வாஞ்சிமணியாச்சில் லோகோ சொல்லி இருக்குமா தெரியல ப்ரோ, பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. வீடி ராஜேஷ் கேமிங், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ.
ப்ரோ நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்களா இல்லை ஆஃபரில் வாங்கினேன் இந்த கோச்? ஓகே ப்ரோ, நான் ஆஃபரில் வாங்க ப்ரோ, டேரக்ட் பே தான் ப்ரோ. ப்ரோ மணியாச்சியில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கிராஷ் ஆகுமா ப்ரோ? மணியாச்சியில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வாய்ப்பு இருக்குது ப்ரோ, ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் கிராஷ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது, கன்சிஸ்டி எல்லாமே செம்மையாக அடிட் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு ரியாலிட்டி அடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. செல்வ முத்துக்குமரன் ட்ரெயின் லோக்கோமோட்டிவ் நேம் என்ன ப்ரோ? லோக்கோமோட்டிவ் நேம் வந்து கான்பூர் வேக் ஃபோர் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ கான்பூர் வேக் ஃபோர் அது வந்து மைசூர் எக்ஸ்பிரஸா? சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மைசூர் எக்ஸ்பிரஸ் தான். ஏற்றி நீங்கள் தான் கேட்டீங்க, ஸோ யாரோ கேட்டாங்க, அதனால தான் ஆக்டிவிட்டி கிரேட் பண்ணேன். ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்டிவிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் சொன்னாலும் மட்டும் தான் அந்த கொட்டேஷன் நல்லா கிரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக அந்த ஆக்டிவிட்டி கிரேட் பண்ணதே ஸ்ரீமுகந்தன் ப்ரோ தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமுகந்தன் ஃபார் தி பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீன் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது, எதுவும் ட்ரெயின் எதுவும் கிராஷ் ஆகுதான்னு தெரில. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரோ சண்டை போடுறீங்க கமண்டில். எனக்கு சமாண்டில் சண்டை போடுறடா. ஓ வை காட், அப்படியே தெரிஞ்சு நான் யாரு கூடமே சண்டை போட மாட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ண வேண்டிய டைம் நினைக்கிறேன். ஐயோ, நான் சிக்னலை கவனிக்கவே இல்லை. ஓ மை காட். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சிக்னலை கவனிக்கவே இல்லை, எதனால் அதில் சிக்னல் இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஓ மை காட்னு ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணிட்டேன், அது எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ மாஸ் பண்ணுறீங்க, மாஸ் பண்ணுறாங்க சிக்னலே, நீ படவும் மாஸ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ட்ரெயின் எதுவும் ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டு இருக்கான்னு தெரில. ஸோ அதனால தான் மேபி வந்து எனக்கு சிக்னல் கிளியர் ஆகாமல் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எதனாலன்னு தெரிய. ஸோ ஐ திங்க் எதுவும் ட்ரெயின் வந்து ஆப்போசிட் ட்ராக்ல தான் வருதானே. ஸோ ஐ திங்க் ஒரு குட் ஸ்ட்ரெயின் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து கன்சிஸ்டியாக பிரேக்கப்பே பட்டேன். ஸோ தெரில இதை தெரிஞ்சு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த குட் ஸ்ட்ரெயின் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு, அதனால தான் நமக்கு வந்து சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருந்திருக்கு. மேபி இந்த குட் ஸ்ட்ரெயின் வந்து டிபார்ட் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து சிக்னல் கிளியர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெயின் வந்து மீலவிட்டான் ஜங்ஷன் வந்து ட்ரை பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டுருக்கு. ஸோ மீலவிட்டான் ஸ்டேஷனில் வந்து போர்டிங் பண்ணிட்டு இப்போதைக்கு கிளம்பிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கிராஷ் ஆன அப்புறம் நம்ம சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஆக்சுவலாக நம்ம வந்து சிக்னலை கமிக்காமல் கமாண்டாக படிச்சுட்டு இருந்ததில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கோச் சவுண்ட்ஸ் ஆர் வேற லெவல். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக வேற லெவலாக இருக்குது. ட்விஸ்ட்டு டான் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டும் இருக்கும், ட்விஸ்ட்டும் இருக்குமோ? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ மாஸ்க் பண்ணுறீங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. மைசூர் எக்ஸ்பிரஸோட சொன்னது நான் தான் ப்ரோ, ஞாபகம் இருக்கா? அப்படியே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேவர் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்மளோட சிக்னல் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த குட் ஸ்ட்ரெயின் ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இதாகிடும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஓவர்டேக் அதாவது வந்து கிராஷிங் அரைஞ்சு அந்த வந்து எரர் ஆயிருக்கும். பட் ஆனால் கிராஷிங் இல்லாத காரணத்தினால் இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நம்மளோட சிக்னல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மீளவட்டன் வரைக்கும் நமக்கு வந்து சிக்னல் கிளியர் ஆச்சு. இங்கே இருக்கலாம் தேட் ஃப்ரைட் கோச்சஸ் ப்ளீஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீளவட்டன் வரைக்கும் நம்மக்கூடிய சிக்னல் கிளியராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டிபார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரைட் ட்ரெயினை ஓட்டாக் பண்ணுமா தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. என்ன ரேக் கம்மியாக இருக்குது? ஆமாம் ப்ரோ, 20 ரேக் ஆட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் 20 ரேக் இருந்த மாதிரி தெரில. ஸோ கம்மியாக இருக்குது ப்ரோ. வேறு லோகோ போட்டு வாங்க, வேற லோகோ போட்டுட்டு வாங்குவா? இதுக்கு மேலே போட முடியாது ப்ரோ. ஸோ இதுக்கு மேலே லைவ் கட் பண்ணலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நாளைக்கு வேணால் வேறு லோகோ வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோ நீங்கள் என்ன எப்பவும் இன்னும் கோச்சஸ் லோகோ ரெக்கவரி போடலை? சீக்கிரம் வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக எம்எஸ் கேமிங் ஒய்டி நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு டெலகிராம் குரூப் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டெலகிராம் உங்களுக்கு நான் வந்து பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரெடியாக இருக்குது, மேபி வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சாலும் 9:00 நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. தினேஷ் ப்ரோ மீல்விட்டனில் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்டெர்லைட் இருக்குது. ஓகே ப்ரோ, ஸ்டெர்லைட் இருக்கா? அதில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணக்கூடாதா? சரி ஓகே ப்ரோ, நான் ஸ்டாப் பண்ணல. எனக்கு சிக்னல் கிளியர் ஆகலை, அதனால் சண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், இப்போதைக்கு நம்ம டிபார்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்ல வேலை ட்ரெயின் ஆப்போசிட் ட்ராக்ல வரல. ஆப்போசிட் ட்ராக்ல வந்துன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சாய் ஓகே, சாய் ப்ரோ ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. எஸ்ஆர் ரயில்வே ஃபேன் திவாகரன்
கம் டிஸ்கார்ட் ஒன்லி ப்ளீஸ், அதாவது டிஸ்கார்ட் ஒன்லி ப்ளீஸா. டிஎஸ் 21 எப்பம் எப்போ ஃபார் காமெடி மூமெண்ட் தான். டிஎஸ் 21ல் எப்பவும் காமெடி மூமெண்ட் தான் இருக்கு. ஹரிகரன் செல்வம் ஹாய் அண்ணா, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ப்ரோ பப்ஜி லைவ் இருக்கா? இல்லை ப்ரோ, மேபி இனிமேல் பப்ஜி லைவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ லைவ் இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம ட்ரெயினில் ஃபுல்லாகவே வந்து ஒன்லி சிமுலேஷன் கேம்ஸ் மட்டும்தான். ஆக்ஷன் கேம் பக்கம் நம்ம போக போகிறது இல்லை. ஸோ ஆக்ஷன் கேம் போனாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் ஆக்ஷன் கேம் பக்கமே நம்ம போக போகிறதா இல்லை இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் ஸ்கிப் பண்ண போகிறது மீலவிட்டான். ஸோ மீலவிட்டானில் இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பரவர் தான். ஏன்னா ஆல்ரெடி குட்ஸ் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. அதனால் நம்மளோட ஸ்பீட் மீட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பரவர் தான். ஸோ நம்ம ட்ரெயினை ஃபுல்லாக ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ குட்ஸ் ட்ரெயினும் ஸோ ஸ்டெர்லைட் ஆலை. ஆமாம் ப்ரோ, இதான் ஸ்டெர்லைட் போட்டுருக்கு, எனக்கே தெரியாது இதான் ஸ்டெர்லைட். ஸோ ஐசிஐயும் போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக இதான் ஸ்டெர்லைட் தான், பார்த்துக்கோங்க. ஸ்டெர்லைட் இது வரைக்கும் பார்க்காதவங்க ப்ரோ. மார்னிங்கில் பப்ஜி லைவ் பண்ணலாமே ப்ரோ. இல்லை ப்ரோ, மார்னிங் பப்ஜி லைவ் பப்ஜி லைவ் இல்லை ப்ரோ. ஸோ பப்ஜி பண்ணாலே வந்து ஏதாவது சம் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் வந்து பப்ஜி லைவ் பண்ணுறதா இல்லை ப்ரோ. சாய் அகேஸ் ப்ரோ, செகண்ட் ஹாரன். ஸோ செகண்ட் ஹாரன் இதில் இல்லை, அதான் பிரச்சனையே. செகண்ட் ஹாரன் அடித்தோம்னா புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் வருது, என்னென்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பீடப் பண்ணலாம். நம்ம ஸ்பீடப் பண்ணலாம் நினைக்கிறதுக்குலாம் சிக்னல் போட்டாங்க. இப்போதைக்கு நம்ம சிக்னல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிளியர் பண்ணலாம் ஃபுல்லாகவே. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பன். ஸோ வீல் ஸ்லிப் ஆகுது. ஸோ அதனால் ஸ்லோவாகவே நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணலாம் ப்ரோ. குட்ஸ் ட்ரெயின் சவுண்டு எங்கே கிடச்சிது? குட்ஸ் ட்ரெயின் சவுண்டு எங்கே கிடச்சிதா? குட்ஸ் ட்ரெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ப்ரோ. அது வந்து லோகோ வந்து பர்ச்சேஸ் பண்ணதான். பிஆர்டபிள்யூ கோச்சஸ் நினைக்கிறது ப்ரோ. இந்த கேம் எப்படி இவ்வளவு ஹெச்டி கோச்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோ ஹெச்டிஆர் கோச்சஸ் இருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ. ஸோ பர்ச்சேசிங் ஆப்ஷன் நிறையவே இருக்குது எம்எஸ்டி பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணினா கண்டிப்பாக ஹெச்டி லெவலில் இருக்கும். ப்ரணோ பாலா, வை டுடே இஸ் நோ டிஎஸ் 21? டிஎஸ் 21 வந்து நாளைக்கு இருக்குது ப்ரோ. ஸோ நாளைக்கு லைவ் இருக்குது. நாளைக்கு இங்கே டிஎஸ் 21 ரொம்ப தான், நாளைக்கு கண்டிப்பாக வாங்க லைவ் பார்க்கலாம். எஸ்ஆர் ரயில்வே ஃபேம் தினேஷ் எஸ் 1 ப்ரோ, சிக்னலை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ? ஸோ ஆப்போசிட்டில் ட்ராஸ் இது வந்துச்சுன்னா, ட்ரெயின் வந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கேமை க்ளோஸ் பண்ணுறதா ஓப்பன் பண்ணணும். இதுவே நம்ம எதாவது ட்ரெயின் ஓவர்டேக் இல்லாட்டி நமக்கு முன்னால் எதாவது ட்ரெயின் போயிட்டுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சிக்னல் அது கிளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு சிக்னல் கிளியர் ஆகிடும். பட் ஆனால் டிசிஎஸ் எமர்ஜென்சி பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் வந்து ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ மறுபடியும் வந்து நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்முடைய, இது ஏசி கோச்சஸா இல்லை ஸ்லீப்பர் கோச்சஸ்? ஸோ ஸ்லீப்பர் கோச்சஸ் செம்ம ரியலாக இருக்குது. ஸோ இங்கே தான் இன்னும் தூங்காமல் இருக்காங்க ப்ரோ. இருக்குது பிரச்சனை இல்லை, எல்லாம் சரி. அங்கே ஏசி கோச்செலாம் அப்போலேயே பெட்டை விரிச்சிட்டாங்க ப்ரோ. இது என்ன ரூட்டு ப்ரோ? இது வந்து சதர்ன் ரயில்வே வெர்ஷன் 2 தான் ப்ரோ. ஸோ அதே ரூட்டு தான். ஸோ இதுதான் மறுபடியும் அஸ்ஸா இதெல்லாமே ஃபுல்லாகவே அதான் இருக்குது. ஸோ ஃபார் ஸ்லைஸ்டாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு அன்ரிசர்வ் கோச்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு அன்ரிசர்வ் கோச்சஸ். இது வந்து கார்டு கோச்சஸ் நினைக்கிறேன், ஆக்சுவலாக வந்து எஸ்எல்ஆர் கோச்சஸ் நினைக்கிறேன். அதுதான் இப்படி இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட்டர் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணோம், வீல் ஸ்லிப்பாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நிதிஷ் நிக்லேஸ் TN2 MDU ரூட். எஸ் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. கோச் டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுமா ப்ரோ? தெரில ப்ரோ, அனிமேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கலான்னு தெரில. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோச்சஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரில. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. டிசிஎஸ் கம்பெனி தானே? எஸ் எஸ், டிசிஎஸ்னா கம்பெனி தான் ப்ரோ. ஸோ அந்த கம்பெனியோட எமர்ஜென்சி பிரேக்கை தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து நேரம் கிராஷ் பண்ணி போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு தான் மெதுவாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓ மை காட், மறுபடியும் வீல் ஸ்லிப் வார்னிங் அது. ஸோ வீல் ஸ்லிப் வார்னிங் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பிக்கப் ஆகாது. ஸோ மெதுவாக தான் பிக்கப் ஆகும். ஸோ பேக் 4 இன்ஜின். ஸோ இருந்தாலும் வீல் ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு என்னன்னு தெரியல. அண்ணா கோச்சில் லைட் எரியுமா? தெரியலையே ப்ரோ. ஸோ கோச் லைட் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக லைட் ஆன் பண்ணால் ஸோ ஆகலை ப்ரோ, லைட் ஆன் ஆகலை நினைக்கிறேன். எஸ், லைட் வந்து ஆன் ஆகலை. கேன் யூ ட்ரை கேட்டிமன் எக்ஸ்பிரஸ்? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ எல்லாமே பண்ணலாம். ஸோ லைட் போடுங்க. லைட் போட்டாச்சு ப்ரோ. லைட் வந்து மேபி வந்து நைட்டு தான் அப்படி லைட் ஆகுமா தெரியல. எனக்கு பதிக்கு மணி பார்த்தீங்கன்னா 4:49, அதனால தான் லைட் என்னமோ எரியலை நினைக்கிறேன். கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கியூ தான் ப்ரோ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இது வரல. ஸோ எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆகுது. ஸோ கியூ ப்ரெஸ் பண்ணாலும் டோர் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக கியூ வந்து எல்லாமே வந்து லோகோக்குள்ளது.
ஸோ இந்த ட்ரெயினுக்குள்ளது கிடையாது. ஏன்னா வெளியே வந்து பார்த்தா மட்டும் ப்ளூ கலரில் தெரியும் தெரியல. ஆக்சுவலாக ப்ளூ கலர் கோச்சஸ் தான் மாடிஃபை பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. மனோ ராவ் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்விமிங் ப்ரோ. ப்ரோ கேப் வியூ, ஓகே ப்ரோ, இதான் ப்ரோ நம்மளுடைய கேப் வியூ. ஆக்சுவலாக வந்து வேப் ஃபோர் இன்ஜின், ஸோ வேப் ஃபோர் இன்ஜினாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் நம்மளுடைய த்ரோலட். ஸோ ஆக்சுவலாக த்ரோலட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது க்ளோஸ் பண்ண இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் நம்ம போயிட்டுருக்கோம். ப்ரோ கோச்சஸில் பீப்புள் இருக்கிற மாதிரி வராதா? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு அதெல்லாம் டிசைன் பண்ணல ப்ரோ. ஸோ கூடிய விரைவில் ரிப்பேர் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. ப்ரோ கோ பாத்ரூம் ப்ரோம் கோச்சஸ் வியூ ப்ளீஸ். பாத்ரூமுக்கு போகணுமா? ஒரு நிமிஷம் பிறகு கண்டிப்பாக போகலாம் ப்ரோ. ப்ரோ இந்த ட்ரெயினை எது வரைக்கும் ட்ரை பண்ணுவீங்க? தெரில ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் லாங்காக தான் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா நேற்று வந்து நம்ம லைவ் வரல ஸோ ரெண்டு நாளாக. ஸோ அதனால் லைவ் வரலாத காரணத்தினால் இந்த ட்ரெயின் லாங்காக போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கிறது வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன். ஸோ வாஞ்சிமணியாச்சியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் நம்ம ட்ரெயின் நிறைவாக போகுது. முரளி எம்எஸ் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்விமிங் ப்ரோ. ப்ரோ பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா கண்டிப்பாக வரும் ப்ரோ, வெயிட் ப்ரோ. நோ ப்ரோ, ஐ நாட் காட் எஸ்ஆர்ஜிடி வெர்சன் 5. மனோராவ் கங்க்ராட்ஸ் ப்ரோ, யூ காட் எஸ்ஆர்ஜிடி வெர்சன் 5. ஓகே ப்ரோ, தெரில ப்ரோ, ஆக்சுவலாக இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா க்யூ ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைட் பாருங்கள், க்யூவை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்க்கணுமா? இல்லையே ப்ரோ, டோர் ஓப்பன் ஆகலையே. ஸோ நான் இருந்த கோச்சிலுமே டோர் வந்து ஓப்பன் ஆகலை, எல்லாருமே வந்து டோர் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ டோர் ஓப்பன் ஆகலை ப்ரோ. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எஸ்ஆர்ஜிடி வெர்சன். ஓகே ப்ரோ, ஸோ எஸ்ஆர்ஜிடி வெர்சன் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆனால் அது வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லி, ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. பிளாக்கிங் கேமிங் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. டுடே வெரி ஃபன் ஆன் டெலிகிராம் குரூப். எஸ் பார்த்தேன் ப்ரோ. ஸோ டெலிகிராம் குரூப்பில் இவ்வளோ மெசேஜ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கடைசி 2 நாள் லாக்டவுன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், லாக்டவுன் போட்டாங்களா லீவ் விட்டாங்களான்னு தெரியல, இவ்வளோ மெசேஜ் நம்ம இதில் குமிஞ்சிருக்கு. திருமலை குமார் எம் ப்ரோ, இந்த ட்ரெயின் எது வரைக்கும் ட்ரை பண்ணுவீங்க? ஸோ அதான் தெரில ப்ரோ, ஸோ சொல்கிறேன் ப்ரோ. ஸோ லாங்காக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கைலாசபுரமா இல்லையா, இல்லை ஏதோ மட்டைன்னு வரும். ஸோ என்ன ஸ்டேஷன் தெரில, ஸோ பார்க்கலாம். ஸ்டேஷன் போர்டை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட்டப்பாறை கரெக்டா? எஸ் கரெக்டானது தான். ஸோ தட்டப்பாறை ஸ்டேஷனை இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரைட் சைடில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து லூப் லைன். ஸோ லூப் லைனில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஸோ மெயின் லைன் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மைசூர் எக்ஸ்பிரஸ் அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வாஞ்சிமணியாச்சு தான். ஸோ வேறு ஸ்டாப்பிங்கே இல்லை, மேக்ஸிமம் விருதுநகர் வரைக்கும் போவோம். ஆமாம் ப்ரோ, மேக்ஸிமம் விருதுநகர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பொறுத்து இருந்துப்பார்கள் ப்ரோ. ஹவு டு டவுன்லோட் ஸ்பேஸ் ஃபோர் வீடியோ போடுங்க. ஆக்சுவலாக அது வீடியோ வந்து காப்பி ரைட்டட் வீடியோ ப்ரோ. ஸோ ஆல்ரெடி வந்து நான் லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முரளி எம்எஸ் நந்த கிஷோர் ஈஆர் ப்ரோ, ஓகே ப்ரோ, நீங்கள் தானே அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நிக்லேஸ் நியர்லி 300+ மெசேஜ் இன் டெலகிராம் குரூப். எஸ் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நிறைய மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டு நானே எதிர்பார்க்கல, இவ்வளோ மெசேஜ் நம்ம தான் ரிலீஸ் ஆகும்னு. ஸோ என்னோட டெலகிராம் குரூப்லேயே இவ்வளோ மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ மெசேஜ் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. சார்ஜ் யோகேஷ் ப்ரோ, ரீட் மை கமெண்ட். அது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. வேறு எதுவும் ப்ரோ, எனக்கு லோகோ மோட்டிவ் மிஸ்ஸிங் காமிக்குது ப்ரோ. ஸோ அதுக்கான வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன் ப்ரோ. ஸோ லோகோ மோட்டிவ் மிஸ்ஸிங் காமிக்கிற எல்லா இதுக்கும் நான் எப்படி வந்து கிளியர் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து இதுக்கு மாற்றலாம் சொல்லி. பிரியங்கா மோகன் எஃப்சி தமிழ்நாடு, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பிகாஸ் லாக்டவுனில் இந்த லாக்டவுனுக்கு இப்படின்னா முழு லாக்டவுன் போட்டால் குரூப் நிலைமையை பாருங்கள், அவ்வளோதான் குரூப்பே திணறிடும். ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக, அந்தளவுக்கு தான் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லதாக இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கூட நிறைய கமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜ் எதாவது படிப்பேன். ஸோ கண்டிப்பாக நிறைய ஃபன்னோட தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரித்திஸ் ராம் பிரகாஷ் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. முரளி எம்எஸ் கிஷோர் ஈஆர், ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் வித் அஸ் ப்ரோ. ஸோ உதயா ப்ரோ இருக்கீங்களா? தெரில ப்ரோ, ஒரு திருக்கந்தில் சிவபிரகாஷ் டி கோச் ரொம்ப
அடி வாங்கியிருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது சவுத் சைடில் இருக்க சாரி நார்த் சைடில் இருக்க கோச்சஸ் நமக்கு தான் போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோச்சஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய COVID-19 நம்ம வந்து ட்ரெயின் வந்து எடுக்காமல் இருந்தால, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பிஎஸ்எம் ஐசிஎஃப் வேற லெவல் ப்ரோ. எஸ் ப்ரோ, கண்டிப்பாக இதான் ப்ரோ பிஎஸ்எம் ஐசிஎஃப். ஸோ வேற லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த ஸ்டேஷன் வரும், கைலாசபுரம். ஸோ கைலாசபுரத்தை இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டுருக்கோம். நம்மளுடைய வாஞ்சி மணியாச்சு ஆக்சுவல் அரைவ் டைம் பார்த்தீங்கன்னா 5:19. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிராஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணுறது மைசூர் எக்ஸ்பிரஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் மைசூர் எக்ஸ்பிரஸ். உங்களுக்கும் வேறு எதுவும் ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை பண்ணுறோம். எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன்ட்டா போய் கேட்டேன், பிளண்டர் ஐஎம் யூஸ் பண்ண தெரியுமான்னு. பிளண்டர் தெரியுது தெரியாது போடான்னு சொல்லிட்டாரு. ஓ மை காட், ஆக்சுவலாக பிளண்டர்னால் இதுன்னா நம்முடைய இது கிரியேட் பண்ணுறது ப்ரோ. அதான் கரெக்டாக 3D அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது தான் பிளண்டர். ஸோ மேபி வந்து ஈஸி தான், கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ ரிசீஸ் ராம் பிரகாஷ் கிப்பிடு கைலாசபுரம் ALT. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ALT. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். டோர் வீவில் போடுங்க ப்ரோ. டோர் வீலே போடணுமா? ஓகே ப்ரோ, டோர் வீல் வந்தால் வேறு மாதிரி வருது, அதான் எனக்கே தெரில என்னென்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக டோர் வீலே போகலாம். மாரிமுத்து ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் கோயில்பட்டியில் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ மறக்காமல் கோயில்பட்டி வரும்போது இந்த ட்ரெயினில் ஏறிக்கோங்க. ஸோ உங்களை அப்படியே பாலாஜி எக்ஸ்பிரஸ் ஏற்றி விட்றேன். ஏன்னா நீங்கள் பாலாஜி எக்ஸ்பிரஸ் போடும்போது நீங்கள் வரலைக்கிறேன். சதன் போர்ட் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ வெல்கம் பிரவீன் பாலா. வாட் இஸ் த ப்ரொஜெக்டட் இன் தட் பாக்ஸ்? எந்த பாக்ஸில் ப்ரோ? ஸோ எந்த பாக்ஸில் ப்ரொஜெக்ட் எடுக்காமல் சொல்லுங்கள். ஸோ லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்னல். ஸோ ரைட் சைடில் டாப்பில் இருக்கிறது சிக்னல் அண்டு மைல் போஸ்ட். லெஃப்ட் சைடில் கீழே பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ஸ் அண்டு அரைவல் டைமம் அண்ட் டிபார்ட்டிங் டைம்னு போட்டிருக்காங்க ப்ரோ. பொதுகி எக்ஸ்பிரஸ் பார்ட் 2 கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கூடிய ஒரு பார்ட் 2 வந்து பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ இந்த ரூட் சைஸ் வந்து என்ன, இந்த ரூட் சைஸ் வந்து 4GB ப்ரோ. ஸோ 4GB நினைக்கிறேன் இந்த ரூட்டோட சைஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4GB வரும். ஸோ உங்களுக்கு இந்த ரூட் பிடிச்சா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ரூட் தான், செம்மையாக இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம சதன் ரயில்வேஸில் உள்ளது. ஸோ இப்போதைக்கு MSTக்கு இருக்கிற ஒரே ரூட் இது மட்டும்தான், அதாவது சதன் ரயில்வேயில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TS-21 மேபி வந்து கூடியவரில் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அது எவ்வளோ நேரம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஹரிஸ்கரன் செல்வம் அண்ணா ட்ரை திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணிட்டோம் ப்ரோ. அதான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ண சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ஆப்போசிட் ட்ராக்ல வேணால் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஈவன் அரவின் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. அடுத்ததான் விவேக் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் MDU டு DG. ஸோ விவேக் எக்ஸ்பிரஸ் தான் அடுத்த இந்த ஸ்ட்ரீம் முந்தன் கிரியேட் பண்ண போகிறேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ முந்தன். சாய் யோகேஷ் ப்ரோ, இது ஃபேஸ் 4ஆ? ஆமாம் ப்ரோ, ஃபேஸ் 4 தான் ப்ரோ. பார்த்தா ஃபேஸ் 4 மாதிரி தெரியலையா என்ன? ப்ரோ நெக்ஸ்ட் நாகர்கோவில் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நாகர்கோவில் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க. நீங்கள் யாரோ கேட்டிருக்கேன் நாகர்கோவில் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரை பண்ணவே இல்லையோ. ஸோ கண்டிப்பாக கூடிய நம்ம ட்ரை பண்ணோம் ப்ரோ. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ வாஞ்சி மணியாச்சு ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 7.9 km தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நாகர்கோவில் ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நைட் ஆனதும் மேபி வந்து லைட் வந்து ஆன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது வரைக்கும் லைட் இல்லாமல் தான் ஓடும் போடுக்கிறேன். நான் திருமலைக்குமார், நான் தான் ப்ரோ கேட்டுகிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஸோ டோன்ட் வரி. பிரியங்கா மோகன் எஃப்சி டாக்டர் அப்டேட் இருந்தால் சொல்லுங்க. சிக்னல் டப்பாவா? ஆமாம் ப்ரோ, சிக்னல் டப்பா தான். சதன் ஃபோர்ட் நீங்கள் தான் உதயகுமாரா? தெரில ப்ரோ, எனக்கு தெரில. சாய் ஓகே, GST SRV2 அண்ட் SRGT இதெல்லாம் சதன் ரூட் தான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 km, அதாவது 4 km அப்புறம் சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ரோல் அவுட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் அடிக்காமல் சிக்னலை ஃபுல்லாக கிராஷ் பண்ணி போயிட்டோம். ஸோ இந்த டைம் கரெக்டாக சிக்னலை ஃபாலோ பண்ணி போகலாம்.
ஸ்ரீ ப்ரோ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க ப்ரோ. மாரிமுத்து ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து லேட் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. இப்போதைக்கு 90 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் வந்து 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஃபுல்லாக சிக்னலாக கிளியர் ஆகாமல் இருக்குது. மேபி வந்து அந்த ஃப்ரைட் ட்ரெயின் வந்து முன்னால் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து ஸ்பீட் லிமிட் எதுவும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ரீச் பண்ண போகிறது வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பரவாயில் இருக்கும். அது கிராஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து சிக்னல் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி மதுரை டு திருச்சி பை எம்பியூ டு விஎம். அந்த ரூட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ மதுரை டு விழுப்புரம் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை திருநெல்வேலி டு ஈரோடு ரூட் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஈரோடு ரூட்டும் வந்து டெவலப்மெண்ட் தான் இருக்குது ப்ரோ. ஸோ கூடிய விலை எல்லாமே ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா ரூட்டையும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் அரைவாக போது வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் இன்னும் 4.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடும். ஆனால் எம்எஸ்சிஸில் லொக்கேஷனில் சவுண்டு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நான் செக் பண்ணிட்டு எதுவும் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியல எதுக்குன்னு சொல்லுங்கள். இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் டெலிட் பண்ணி விட்றாத. சதன் ஃபோர்ட் ஐ எம் உதயா ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உதயா, ஸோ உதயா தான் சதன் ஃபோர்ட்னா உதயா தானா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிவாரன் ப்ரோ கேட்டார் நினைக்கிறேன். TS21 சோழன் எக்ஸ்பிரஸ் வயா மெயின் லைன் விழுப்புரம் சிதம்பரம் சீர்காழி திருச்சி. அந்த ரூட் ஒன்று ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஸோ ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல் வந்து கிளியராக 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போதைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே எல்லாமே டூயல் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் மேபி வந்து டூயல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ ஸ்ரீ ப்ரோ, நான் அன்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸில் வரும்போது ஃபுட் இஸ் ஃபைன் பிகாஸ் ஆஃப் அது ஆதார் கார்டு கொண்டு வரல ப்ரோ. ஓ மை காட், ஆதார் கார்டு கொண்டு வரலாம் ஏன் ப்ரோ? நீங்கள் வந்து டிஜிலாக்கர்லேயே எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ எதுக்கு ப்ரோ 500 ஃபைன் கேட்டீங்க? ஸோ டிஜிலாக்கர்லேயே உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ண வேண்டியதுக்கான டைமிங் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச முன்னாலே இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துட்ருக்காரு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விக்கி ப்ரோ தான் நம்ம ட்ரெயின் இன்ஃபோ அட் சாத்தூர் ஸ்டேஷன். ஓகே ப்ரோ, ஓகே நம்ம இன்ஃபர்மேஷனா? ஓகே ப்ரோ. ஸோ பிரேக் அப்ளை பண்ணியாச்சு ஏஎல்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து பிரேக் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுவே வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிடும் போல இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்னல் வேறு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் மறுபடியும் போகலாம் போல இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம மறுபடியும் இங்கே ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின் வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னால் இன்னொரு ட்ரெயின் வர அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது பார்க்க. ஸோ பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு அங்கே வந்து இப்போ தான் டிபேட் பண்ணுது. ஸோ என்ன ட்ரெயின் இது? ஸோ அந்த ட்ரெயினுக்கும் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது ஏன்னு தெரியல. ஸோ ட்ரெயின் நம்பர் 06787 திருநெல்வேலியில் இருந்து ஸ்ரீ மத்த விஸ்வான் தேவி கொட்ரா லோகோ ஃபெயில்யூர். ஸோ இது வந்து லோகோ ஃபெயில்யூரில் நிற்கிது பொழுது. ஸோ லோகோ வந்து ஃபெயில் ஆகி நிற்கிது. ஸோ எப்படி தெரியல லோகோ வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறாங்க அது எப்படின்னு தெரியல. ஸோ நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது சொல்லியிருந்தார் இந்த ஆக்டிவில. ஸோ பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லி. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனுக்கு முன்னாலே அது வந்து லோகோ ஃபெயில்யூர் ஆகி நிற்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு முன்னாலே நின்றுட்டுருக்கு. ஸோ எந்த ட்ரெயினை வச்சு அதை இது பண்ண போகிறாங்கன்னு தெரில, புஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் எதாச்சும் புஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் வந்து அங்கேருந்து டிபார்ட் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி ஸ்பீட் லிமிட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கொஞ்சம் தூரம் கிளியர் ஆயிருக்கு. அதனால் நம்ம ட்ரெயின் அங்கேருந்து டிபார்ட் பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து ஃப்ரைட் ட்ரெயின் வந்து இன்னும் ஃபுல்லாக உள்ளே போகலை ஜங்ஷனில். ஸோ ப்ரொபஷனல் கேமிங் ஸ்டுடியோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ.
ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸ்ரீமன் ப்ரோ. சதன் ரயில்வேஸ், ஹாய் ப்ரோ, என் மெசேஜை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்படியா ப்ரோ, என்ன மெசேஜ் ப்ரோ போட்டிங்க, நான் கவனிக்கவே இல்லையா. சதன் ரயில்வேஸ், ப்ரோ உங்கள் மெசேஜ் ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஹாய் ப்ரோ தான் போட்டிங்களா? ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு, கிளியராகிச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகலாம். இன்னும் பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான சிக்னலே ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லோகோ ஃபெயிலியர் ஆகி ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நேமே ரொம்ப பெரிய நேமாக இருக்குது. ஸோ எஸ்ஆர் ரயில்வே ஃபேன், சதன் ரயில்வேஸ், ஹலோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ப்ரோ ரூட் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ரூட் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ நான் அந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை பற்றி டவுன்லோட் பண்ணிங்க. ரூட் வந்து நம்மளுடைய ட்ரெயின் சிமிலேட்டர் 2021 ட்ரெயின் சிமிலேட்டரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரெயின் சிம் டாட் காமில். ஸோ நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப் பண்ணால் பண்ணுறேன். ஸோ SRB2Phase4 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிடச்சிடும் ப்ரோ. இதில் ட்ரெயின் சிம் டாட் காமில் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. இது ஸ்ரீமுகந்தன் ஆக்டா? ஆமாம் ப்ரோ, இது வந்து ஸ்ரீமுகந்தன் ப்ரோ ஆக்ட் தான். ஸோ இன்றைக்கி தான் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி வந்து இன்னும் மேபி இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அவர் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் 0787 திருநெல்வேலி ஸ்ரீ மட்டா வைஷன் தேவி கட்ரா அப்படின்னு சொல்லி பெரிய பேராக இருக்குது. அது என்ன பேர்னு வாசிக்க முடியல. அந்த ட்ரெயின் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லீடு வித் பேப் 7 இன்ஜின் வித், அதுவும் ஐசிஎஃப் கோச்சஸ் தான். ஸோ காப்பி கலர் ஐசிஎஃப் ஐசிஎஃப் கோச்சஸ். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் அந்த பேர் வந்து எனக்கு வாயில் வராத காரணத்தினால் அது காப்பி கலர் ஐசிஎஃப் கோச்சஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ட்ரெயின் ஃபைனலாக அரைவாயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன். ஸோ நமக்கு வந்து வாஞ்சிமணியாச்சி உள்ளே என்றாததுக்கான சிக்னல் ஃபுல்லாக கிடச்சிச்சு. ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ அப்ரஜித் எம், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ப்ரோ கேப் டு விழுப்புரம் மெயின் லைன் அண்ட் கரோட் லைன் ஈரோடு கரைக்காலம் டு திருச்செந்தூர் கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அது வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கூடிய ஒரு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ நிக்கிலேஸ், அது ஹிம்சா நகர் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஹிம்சா நகர் எக்ஸ்பிரஸ் அது. ஸோ எனக்கு சரியாக தெரியல ப்ரோ. ஜோன் லெவிஸ் ஜோசப், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ப்ரொஃபஷனல் கேமிங் ஸ்டுடியோ தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் வீடியோ போடுங்க கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம் ப்ரோ. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இவர் ஸ்ரீமுகந்தன் வந்து ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீடு வித் இன்ஜின் நம்பர் 30319. ஸோ ராயபுரம் பேப் 7 இன்ஜின். ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகி நின்றுட்டு இருக்கு. அதனால தான் அதுக்கு சிக்னல் கிளியர் ஆகாமல் நமக்கு ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கு. தேட்ஸ் டே இட் செல்ஃப் சைடு அபவுட் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ். ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ ஆக்சுவலி இது வந்து அதுதான் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ். ஸோ நீங்கள் பார்க்க மாதிரி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம ட்ரெயின் நிறைவாயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரைட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடுத்திருக்க லைனில், அதாவது பிளாட்ஃபார்முக்கு அடுத்திருக்க லைனில் தான் வந்து அரைவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு அதுக்கு அதுக்கு இது இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம அரைவாகலாம். ஸ்ரீமந்தன் ப்ரோ, ப்ரோ வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா எல்லோரும் வலிமேல் விழி வச்சு காத்துட்ருக்கோம். யூ டவுன்லோட் தேட் ஓன்லி ப்ரோ. இது வந்து ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணது ப்ரோ. ஸோ டவுன்லோட் பண்ணதில்லை. ஸோ ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணது. ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கிரியேட் பண்ணதான். ஸோ ஸ்ரீமந்தன் ப்ரோ தான் கிரியேட் பண்ணார். காஷ்மீர் போகிற ட்ரெயின் ப்ரோ அது. ஓ மை காட், காஷ்மீர் போகிற ட்ரெயினா? காஷ்மீர் போகிற ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னப்பா அர்த்தம்? மேபி டைம் இருந்தால் ஐ எம் கம்ப்ளீட் டு விழுப்புரம் டு சென்னை எக்மோர். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ சென்னை எக்மோர் டு விழுப்புரம் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க. எக்மோர் டு விழுப்புரம் ரிலீஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருச்சி டு ராமேஸ்வரம், விருதுநகர் டு ராமேஸ்வரம், நோ ஆஸ்கிங் டு ரிலீஸ் டேட் ஃபார் ரூட். ஸோ கூடிய வரையில் இந்த ரூட் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே எங்களுக்கு போதும். ஸோ சென்னைக்கு மட்டும் விழுப்புரம் கிட்டத்தட்ட எல்லா ட்ரெயினையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அவ்வளோ ட்ரெயின் அந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் அந்த இதை சீக்கிரம் பண்ணது பாருங்கள். காஷ்மீர் இன்று முதல் காஷ்மீர்
சூப்பர் ப்ரோ, நாங்கள் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக பண்ணிடலாம் ப்ரோ. அண்ணா கான்பூர் வேப் ஃபோர் வேற மாதிரி அப்படியே ப்ரோ, வேற மாதிரி இருக்கா, வேற மாதிரி. ஆக்சுவலாக உங்களோட வேப்சன் வேப் ஃபோர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ஸ்ரீமன் ப்ரோ, எனக்கு தெரில. இருந்தாலும் நம்ம வந்து நான் டவுன்லோட் பண்ணாத காரணத்தினால என்னதில் கன்சிஸ்டன்சி காமிக்காமல் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை வேறு கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லி தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்கள் வேப் ஃபோர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு இருக்க யாரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளுடைய மைசூர் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டு இருக்கிறது வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனில், பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம ட்ரெயின் அரைவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவல் அரைவிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:19, ஆனால் இப்போதைக்கு மணி பார்த்தீங்கன்னா 5:10 தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 9 முன்னாலே வந்து அரைவ் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலர் ஆகி ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு. மேபி அதுக்கான மேபி வேறு எதுவும் இன்ஜின் எதுவும் ஆப்போசிட் ட்ராக்ல வருமானு தெரியல. ஸோ வந்துச்சுன்னா மேபி வந்து நமக்கு சிக்னல் கிளியர் ஆகாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் ட்ரெயின் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ஆனால் அது என்ன ட்ரெயின்னு தெரியல. சாய் ஓகே, இஸ் ஓகே ப்ரோ. ஓகே கார்த்திக் கதிரேசன் ப்ரோ, இந்த டைமுக்கு லோகோ சேஞ்ச், இந்த ட்ரெயினுக்கு லோகோ சேஞ்ச் இல்லை ப்ரோ, இந்த ட்ரெயினுக்கு லோகோ சேஞ்ச் ஆகாது ப்ரோ. ஸோ லோகோ சேஞ்ச் வந்து ஈரோட்டில் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து டீசல் ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் ஒரு ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் 06 0632 கோயம்புத்தூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அரைவ் ஆகிட்டோம். ஸோ பிரேக் அப்ளை பண்ண வேண்டியான டைம் இது. ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. சுல்தான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி நினைக்கிறேன். ஸோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கே பார்த்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், டவுன்லோட் பண்ணணும் ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அரைவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அரைவ் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அரைவ் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஈரோடு பேப் ஃபோர் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஈரோடு பேப் ஃபோர். ஓ ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு NCS அண்ணா என்னோடய 12661 ஆக்டிவிட்டி ஸ்ட்ரீம் பண்ணார், செம்ம ஹாப்பி ஐ எம் ஃபீலிங். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர். சதன் ரயில்வேஸ். ஸோ ஸ்ரீ மாட்டு விசா நீங்கள் எஸ்டிவிகேன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். ஸோ எஸ்டிவிகேவா, எஸ்டிவிகே எக்ஸ்பிரஸ். அது ஓகே ப்ரோ, சூப்பர் நைஸ். சிவா விஸ்வா வந்துட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் வித் அஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேப் ஃபோர் இன்ஜின் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ஜின் அந்த ட்ரெயினில் தான் என்னாச்சுன்னு தெரில, இன்னும் ஒரு இன்ஜினும் வரல. ஸோ ஆப்போசிட்டில் ட்ரெயின் வர மாதிரியும் தெரில. ஸோ இந்த இன்ஜின் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இது என்ன இன்ஜின் பார்த்துலாம். ஸோ இன்ஜின் வந்து வேக் 7 இன்ஜின். ஸோ வேக் 7 எந்த மாதிரி இன்ஜினாக இருக்கா? ஸோ வேக் 7 ஹசிஜாபாட் ஹசிபெட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜின் தான் வந்திருக்கு. ஸோ ஹசிபெட் இன்ஜின். ஸோ வேப் 7 இன்ஜின், இன்ஜின் நம்பர் 27608. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஐசிப் கோச்சஸ் தான் லீடு வித். ஸோ இதுவும் இந்த ட்ரெயின் இப்போ தான் அரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 06322 கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாக அரைவ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பேசஞ்சர் படி கம்ப்ளீட் ஆன அப்புறம் நமக்கு வந்து சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஸோ நமக்கு இன்னும் சிக்னல் கிளியர் ஆகிறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 இருக்குது. ஸோ 6 தான் ஃபுல்லாக சிக்னல் கிளியர் ஆகும். தேங்க்யூ லாட், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கிராஃபிக்ஸ் தூக்கலாக இருக்குது அப்படியே ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்ன இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டோம்? ஆமாம் ப்ரோ, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆனால் ஸ்பீட் லிமிட் நம்ம வந்து இது பண்ணவே இல்லை, கரெக்டாக ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டுருந்தோம். ஸோ எப்படி சீக்கிரம் வந்தோம்னு தெரில. ஹசிபாட் ஹசிசாபாட் அது வர முடியும் ப்ரோ. ஜிஇசெட்ஃபா இல்லை ப்ரோ, அது வேறு எதாவது போட்டிருந்தாங்க ப்ரோ. ஜிஇசெட்ஃபெலாம் இல்லை. ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆகுதுக்கு இன்னும் 5 இருக்குது. 5 கழிச்சா நம்ம பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்ப முடியும். அது வரைக்கும் இங்கே தான் ஸ்டே. ஸோ இந்த கேபினட் இருக்கிறது வெயில் நல்லா பழைய நடிக்கிறேன். மணி வந்து 5 தான் ஆச்சு. ஸோ இதுதான் பரவாயில்ல, 5 வெயில் கம்மி தான். டெலகிராம்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ண முடியுமாண்ணா? டெலகிராம்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ண முடியுமாண்ணா? நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ, நான் ரீப்ளை பண்ணுறேன். என்னென்னு சொல்லி ரீப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை கொடுக்குறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வித் வேப் 7 எப்போ ஆப்போசிட்டில் வரும் ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நீங்கள் கேப்ச்சர் பண்ண அதே குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சொல்கிறேன்,
ப்ரொஃபஷனல் கேமிங் ஸ்டுடியோ பார்ட் 3 எஸ்பிசி மைசூர் போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்ட் 3யா? நம்ம போட்டிருக்கவா என்ன பார்ட் 2 வரைக்கும்? ஸோ தெரில, எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2-3 இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் எண்டிங் 7:50 PM. ஓகே ப்ரோ, 7:50 PM அங்கே எண்டிங் ஆகும் போது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அது சிக்னல் கிளியர் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பேசஞ்சர் பாடி கம்ப்ளீட் ஆகுது, 4:50 செகண்ட் இருக்குது வந்தது. ஸோ டைனமிக் பிரேக் ஆஃப், ஸோ ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் பிரேக் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, என்னென்னு தெரில. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது, ஆஃப் ஆகிடுது. ஹர்ஷா வர்தன், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீமிங் ப்ரோ. நிக்லே, சீக்கிரம் வந்து உங்கள் மிஸ்டேக் இல்லை, ஸ்கெடூலில் மிஸ்டேக் இல்லை ப்ரோ, ஸ்கெடியூல் டைம் தான், கரெக்டாக தான். ஸோ கரெக்டான டைம் தான் வந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அரைவ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அரைவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அரைவ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அரைவ் ஆனால் அது வந்து மேபி இது வந்து ட்ரெயின் கிளம்புமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எஸ்டிவிகே எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி நின்றுட்டு இருக்கு. மெசேஜில் மெசேஜ் பண்ணலாமா வந்து, மெசேஜிலேயே மெசேஜ் பண்ணலாமா கேட்குறீங்களா? ஓகே, மெசேஜ்லேயே மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ரோ. வெயில் ஓவராக இருக்குது, ஏசி கோச்சஸ் போவோமா? ஏசி கோச்சஸா? ஸோ ஏசி கோச்சஸ் போகலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ஏசி கோச்சஸ் நம்ம ட்ரெயின் எப்போனாலும் எங்கேனாலும் போகலாம். ஸோ நம்மளோட பேசஞ்சர் போடிங் கம்மிட் ஆகுது, கிட்ட 3:52 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிளம்பலாம். ஏகே ஹரி கேமிங், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸ்ரீமகந்தன், அண்ணா நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக இன்றைக்கி தண்ணி குடிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் லைவ் முடிச்சு தான் போய் தண்ணி எடுத்துக்கணும். விச் விக்கி ப்ரோ, இட் இஸ் அ லெஜண்ட் பிகாஸ் ஆஃப் வீட்டு மொட்டை மாடியில் இருந்தே ட்ரெயின் வீடியோஸ் எடுக்கிறாரு. ஆமாம் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. ஸோ செம்மையாக கேப்சர் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சு, நான் எங்கடா இருக்குது ட்ரெயினை தேடி பார்த்தா பில்டிங் கிடையில லைட்டாக கிராஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னுமே அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ எப்போ அதுக்கு இன்ஜின் வர, எப்போ அது கிளம்புன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இடத்துல நின்றுட்டு இருக்கு. கரெக்டாக மெயின் லைனை பிளாக் பண்ணி நின்றுட்டுருக்கு. திருநெல்வேலி போகிறதுக்கு எந்த ட்ரெயினாலும் முடியாது. ஸோ இன்ஜின் வந்தால் மட்டும்தான் இதை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இன்ஜின் வருமான்னு தெரியல, பார்க்கலாம் அது எப்போ வருதுன்னு சொல்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய பேசஞ்சர் போடிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். தமிழன் டைம்ஸ், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்விமிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்விமிங் ப்ரோ. ப்ரோ, ஐ எம் ஏ ரயில் ஃபேன் அண்ட் யூ ஆர் யூ நியூ சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் என்னன்னா, ஜிமெயில் அட்ரஸ் ஷேர் பண்ண முடியும் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக ஜிமெயில் அட்ரஸ் வந்து என்னோட கேமிங்கோட இதாக இருக்கும். ஸோ அதனால் ஜிமெயில் அட்ரஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டெலிகிராம் போய் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஏசி கோச்சஸ் இன்டீரியர் காட்டுங்க, ஏசி கோச்சஸ் இன்டீரியர் ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ். ஸோ நம்ம இந்த கோச்சஸ் பார்த்தலாம், இதுதான் நம்மளுடைய ஏசி கோச்சஸ். ஏசி கோச்சஸ் தான் அந்தளவுக்கு பெருசாக கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டீரியர். ஓ மை காட், ஃபேன்லாம் ஒர்க் ஆகுது போல இருக்குது, ஃபேன்லாம் ஓடுது. இன்டீரியர் ஏசியில் ஃபேன் எதுக்குன்னு தெரியல, இருந்தாலும் ஏசி நல்லதாக ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் பேர். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்லீப்பர் சைடு அப்பர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து சைடு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கும் அதே தான், சைடு அப்பர் கிடைச்சிதான், சைடு லோயர் கிடைச்சினா எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பேசஞ்சர் போடிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் கோச்சஸில் இருக்குமா, இல்லை அப்பர் கோச்சஸில் மிடில் கோச்சஸில் இருக்கும், மிடில் அப்பர். ப்ரோ வணக்கம், திஸ் இஸ் த ஸ்ரீநந்தன். வை டிட் யூ டு கன்னியாகுமரி சூப்பர் பாக்ஸ் எக்ஸ்பிரஸ்? வை ஆல்ரெடி பண்ணம் ப்ரோ. ஸோ விஆருக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ப்ரோ. ஸோ 2 hours எங்கே வரைக்கும் போனோம், மதுரை வரைக்கும் ரீச் பண்ணிட்டு ப்ரோ. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணலாம். காப்பி கரோ ரீசிங் பண்ணிட்டாரு, ஆலையே காணும். காப்பிக்காரரும் ரீசிங் ரிசைன் பண்ணிட்டாரு, ஆலையே காணும். ஆமாம் ப்ரோ, காப்பிக்காரர் ஆலசை காணும். ஸோ எங்கே போயிருக்கேன் தெரியல. ஸோ திவாகரன், ஹை ஹைடா அமலேஸ். விஸ்வாவி, செல்ஃபோனில் இந்த கேம் விளையாடலாமா? இல்லை ப்ரோ, செல்ஃபோனில் இது விளையாட முடியாது ப்ரோ. ஸோ செல்ஃபோனுக்கு இந்த கேம் சப்போர்ட் பண்ணாது ப்ரோ. ஸோ ஒன்லி ஃபார் பிசி ப்ரோ. ஸோ ஒன்லி ஃபார் பிசி தான் அந்த கேம். விஸ்வா அண்ணா, லைட் எரியுதா? இல்லை ப்ரோ, லைட் வந்து எரிய மாட்டேங்குது. ஸோ லைட்டாக தெரியுது. ஸோ மேபி லைட் நைட் வந்து லைட் எரியதுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறேன். ஏசி கோச்சஸில் ஃபேன்லாம் இல்லை, இல்லைனா ஏசி இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்காது. ஓ ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மை கமாண்ட் ரீடு, மை கமாண்டா எங்கே இருக்குது மை கமாண்ட்? திவாகரன் ப்ரோ. இசக்கி ஆனந்த், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. சாய் யோகேஷ் ப்ரோ, வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுங்கள்.
எந்த வீடியோ லிங்க் ப்ரோ? ஸோ எந்த வீடியோ லிங்க்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ திவரணும் ஆனால் சின்ன ப்ரோ, அதுக்கு மேலே ஏரோப்ளேனை வீடியோ எடுத்து அந்த பிளேனை எங்கே போதுன்னு முதற்கொண்டு அனுப்பியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அந்த ட்ரெயின் கரெக்டாக நம்ம அது கரெக்டாக இருக்கும்போது போயிடுச்சு. ஸோ அதனால் அதை கேப்சர் பண்ணி போனேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருந்து நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம். ஸோ நம்மளுடைய பேசஞ்சர் போர்டிங் வாஞ்சி மணியாச்சில் கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம கரெக்டாக ஆன் டைமுக்கு இப்போதைக்கு நம்ம டிபார்ட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக 17:20 நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்மளுடைய ட்ரெயின் அதே தான், வே4 இன்ஜின் தான் லீடுவே. ஸோ மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்போதைக்கு வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு இப்போதைக்கு சிக்னல் கிளியர் ஆகிற வாய்ப்பே இல்லை. வேறு நம்ம ட்ரெயின் மட்டும் தான் இப்போதைக்கு வாஞ்சி மணியாச்சிலேருந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிச்சபடி எல்லா ட்ரெயினுக்கும் இப்போதைக்கு பிளாக் தான். ஏன்னா ஆப்போசிட் கரெக்டாக மெயின் லைனில் அந்த எஸ்டிவிகே எக்ஸ்பிரஸ் வந்து பிளாக்காக நிற்குது இன்ஜின் ஃபெயிலியர்னால. மேபி வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து எதுவும் இன்ஜின் வருமானதுல. ஸோ பார்க்கலாம் டூ வர்ட்ஸ் எங்கே வரைக்கும் போனோம், வேறு லெவல். ஏகே ஹரிராமன் ஹாரன் அடிங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஹாரன் அடிச்சா ப்ரோ டிபார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நம்முடைய ஹாரன். ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது. டீச்சாயே. ஸோ வண்டி கிளம்புறப்பறம் தான் டீச்சாயே வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னால் அந்த எஸ்டிவிகே எக்ஸ்பிரஸ்க்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நோ டீ அண்ட் சாய்ஸ். சாய் யோகேஷ் ப்ரோ, ஃபேஸ்4 வீடியோ லிங்க் ப்ரோ. ஃபேஸ்4 வீடியோ லிங்க் கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு டெலிகிராம் குரூப்பில் லைட்டாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாரன் இஸ் பேட். ஓகே ப்ரோ, நேபி வந்து இன்ஜின் செட் பண்ணதுக்கு இதாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு முக்கிய இல்லை. ஸோ வே4 இன்ஜின் ப்ரோ, வே4 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ வே7 தான் கிட்டத்தட்ட 3 ஹாரன் செம்மையாக இருக்கும். கேப் வியூ, ஓகே ப்ரோ, கேப் வியூ கண்டிப்பாக காண்டிருப்போம். ஸோ அதை வந்து ட்ரெயின் ஃபுல்லாக டிபார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கேப் வியூ வந்து ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் தனி வாக்கிங் போட்டிகிட்ருக்காங்க, யாருமே காணோம் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் தனியாக வாக்கிங் போயிட்டுருக்கேன், யாருமே காணோம். ஓ மை காட், லாக்டவுன் போட்டிருக்காங்க, நீங்கள் ஜாலியாக வாக்கிங் போறீங்கன்றீங்க. ஸோ பார்த்து போங்க ப்ரோ. விக்கி கே ப்ரோ, ரெஸ்கியூ இன்ஜின் பிளாக்டு ட்ரெயினுக்கு ப்ரோ. ரெஸ்கியூ இன்ஜின் பிளாக்டு ட்ரெயினுக்கு. ஆமாம் ப்ரோ, வரும்னு நினைக்கிறேன், ஆப்போசிட் ட்ரக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லி. ஐஆர்எம்எஸ்சி கேமர் ப்ரோ, பார்த்து நடங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்த்து நடங்க. ஸோ நீங்கள் கிராஷ் பண்ணி போயிட்டுருக்குது, வேற எங்கேயும் இல்லை நம்மளுடைய சென்னையில். அதுவும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கேஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடியவர்களை லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாக்டவுன் ஸோ புதுசாக வந்து ஆட்சி வந்தேன்னா மேபி வந்து லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கேன். ரிசவன் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. கோச்சஸ் பை பண்ணிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கோச்சஸ் வந்து பை பண்ண ப்ரோ. பாலா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் வித் அஸ். ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. விஸ்வா, ரீட் மை கமாண்ட். பேட் ஹாரன் முன்னாடி, பேட் ஹாரனுக்கு முன்னாடி என்ன கமாண்ட் போட்டிருக்கீங்க விஸ்வா? டெலகிராம் எல்லாம் வேறு ஆப்பில் மெசேஜ் பண்ணலாமா சொல்லுங்கள் ப்ளீஸ். டெலகிராம் பண்ணுங்களேன் ப்ரோ. ஸோ டெலகிராம் தான் நான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்போட மெசேஜை வந்து நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், ஹைட் பண்ணி வச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷனே வராது. நான் எப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் அப்போ தான் உங்களால் என்னால் ரீப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நான் எப்போ வந்து எனக்கே தெரியாது. நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுவேன், இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவேன், அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெலகிராம் மெசேஜ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் உங்கள் நிலைமை. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க குரூப் இருக்குது, அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 15 km/h. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஸ்பீட் மீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கேப் வியூ. ஸோ யாரை கேட்டிருந்தாங்க, ஏகே ட்ரெயின் ஏகே ஹரி கேமிங், ஸோ அவர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ கேப் வியூ வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ TS21 இதோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ TS21 மேபி வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக வாங்க, லைவ் வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஹாரனா இல்லை பெல் சிம்பிள், இதான் ஹாரன் நினைக்கிறேன். ஸோ இல்லை வைப்பர், வைப்பர் ஆனால் ஓடுதான் தெரியலையே, வைப்பர் இஸ் ஆன் பட் ஆனால் வைப்பர் ஓடுதான் இல்லை, வைப்பர் ஓடல. ஸோ இதுதான் ஹாரன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீல் த்ரோலட். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணப்போ தான் நம்மளோட ஃபுல்லாக ஸ்பீடப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராமில் தானா? ஆமாம் ப்ரோ, சேம் நம்பர் தான். ஸோ அதுதான் வந்து நம்முடைய டிஸ்பிளேயில் போயிட்டு இருக்கா, அதான் என்னோட நம்பர். ஸோ என்கிட்ட இருக்குது ஒரே நம்பர் தான், அந்த நம்பர் மட்டும் தான், வேறு நம்பரே இல்லை. ப்ரோ ஸ்பீடாக போங்க, லிமிட் இருக்குது ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 16 km ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 15 km தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். 100 km பரவாயில்ல, நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பீடாக போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய கோச்சஸ். ஸோ கோச்சஸ் வேறு லெவலில் இருக்குது, இன்டீரியர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இதோ டேபிளில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டிஎம்கே வந்தால் முதல்ல என்ன பண்ணுவாங்க ஆன்சர்? அக்ரிகல்ச்சரில் லோனை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க அப்படியே ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணால் நல்லது தான்.
आई विल कम आफ्टर फ्यू मिनट्स ब्रो. ओके ब्रो सुपर ब्रो, थैंक यू सो मच ब्रो, थैंक यू सो मच ब्रो जानी मित्र. इसे क्या आनंद ब्रो, रीड माई मैसेज ब्रो. मे 5 लॉकडाउन, प्लीज नोट एवरी वन टू टेक केयर. ओ ओके ब्रो, கண்டிப்பா ப்ரோ. ஸோ மே 1 வந்து லாக்டவுன் போடுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் லாக்டவுன் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டீரியர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஸ் கோச்சா இல்லை அன்ரிசர்வ் கோச்சஸ் தான், அன்ரிசர்வ் கோச்சஸ் தான் இது. ஸோ நம்மளோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ண வேண்டியதுக்கான டைமிங் இது. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி ஸ்டேஷன். ஸோ கோவில்பட்டி இங்கிறது 35 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 35.2 கிலோமீட்டர். ஸோ ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஸோ பார்க்கலாம். நாகராஜன் ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. அடிச்சு தூக்குங்க ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அடிச்சு தூக்கலாம் ப்ரோ. ஸோ கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இனிமேல். ஏன்னா கோவில்பட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 35 கிலோமீட்டர் இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். அண்ணா கேப் இவ்வளவு ரெட் பட்டன் ஹாரன் தானா? ரெட் பட்டன் ஹாரன் தானே? ஆமாம் ப்ரோ, ரெட் பட்டன் வந்து ஹாரன் தான், பட்டன் தான் இல்லை, ஹாரன் 1 ஹாரன் 2 ப்ரோ இங்கேயே இருக்கா? ஸோ இது வந்து பெல்லு, ட்ரெயின் ட்ரெயின் மணி மட்டும் தான் அடிக்குது. ப்ரோ கோச் சவுண்டு யாரோடது ப்ரோ? கோச் சவுண்ட் வந்து இன்பில்டட் ப்ரோ. ஸோ பிஆர்டபிள்யூ அவரோட கோச்சஸ் தான் ப்ரோ. ஹாரன் சவுண்ட் ப்ரோ, ஹாரன் சவுண்ட் கேட்டிருக்கும் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-3 டைம் அதுக்கு நான் அடித்தேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கோச்சஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் பண்ணுறது 100 கிலோமீட்டர்ஸ் பர் வர். நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ வேறு எதுவும் பண்ணலாமா? வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் வேறு எதாவது பண்ணலாமா? வேறு எந்த ஆப்பும் ஏன்ட்டு இல்லை ப்ரோ. ஸோ வேறு ஆப் இல்லை. ஸோ இருந்தால் பண்ணுங்கள், பார்க்கலாம், முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பே நான் யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் வேறு ஆப்பில் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ ப்ரோ ஐசிஎஃப் வெர்சன் 2 நானும் வச்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இன்னொரு மாடிரேட்டராக? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. பெல்னா மணி தான், மணி தானே தமிழில், அதான் மணி அடிக்குது ப்ரோ. சாத்தூர் போனால் விக்கி ப்ரோ நம்ம ட்ரெயினை கேப்சர் பண்ணுவாங்க அப்படியே ப்ரோ? கண்டிப்பாக நம்ம கேப்சரில். ஸோ டோன்ட் கேப்சர் பவர் ட்ரைட். ஸோ விக்கி ப்ரோக்கு இனி செம்ம ட்ரீட் இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்க யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் காமிக்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து லைவ் பார்த்துருக்குமே சொன்னார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சொல்லு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. விஸ்வா மெசேஜ் அப்ளை, மெசேஜ் அப்ளை பண்ணலாமா? ஓகே ப்ரோ, நீங்கள் எதனால பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ நான் முடிஞ்சால் நல்லா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு டெலிகிராம் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வேறு எதுவும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தால் ரிப்ளை வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோ போகிற வழியில் மாறி மூத்த பிக்கப் பண்ணியிருக்கலாமா? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அதான் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது. ஸோ இன்னும் 3 கிலோமீட்டராக இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சது கடம்பூர் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. இதுதான் நம்முடைய டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் பார்த்தாலே இப்போதைக்கு தெரிஞ்சிடும். ஸோ குட்டியோண்டி டைம் டேபிள் தான். ஸோ விருதுநகர் ஜங்ஷன் தான் நம்முடைய ஃபைனல் ஸ்டாப். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7:13 மறைவாகும். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணலாம் சொல்லி. நீத்திஸ் ஐ எம் பேக், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் பேக் ப்ரோ. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக கொரோனா வேறு அதிகமாகிட்டு இருக்கீங்க, இங்கே ஜாலியாக வாக்கிங் வேறு போயிட்டு இருக்கீங்க. ஸோ சேஃப், பி சேஃப். விக்கி ப்ரோ சாத்தூரில் மறக்காமல் வீடு மொட்டை மாடிக்கு போயிடுங்க, சின்ன ப்ரோ ஓட்டுற ட்ரெயினை கேப்சர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக மொட்டை மாடிக்கு வந்துடுங்க. 100ல் போனால் ட்ராக் சவுண்ட் செம்மையாக இருக்கும் அப்படின்றீங்க. ஸோ இப்போவுமே செம்மையாக தான் இருக்குது. யோகா செல் அட்ரஸா, யோகா செல் அட்ரஸா. ப்ரோ ஸ்பீடு ஆல்ரெடி ஸ்பீடாக தான் ப்ரோ போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்று ஜூம் லெவலில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியல. எங்கன்னா கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு சொல்லி கரெக்டாக 60 தான் கரெக்டான பொசிஷன். ஸோ 60 வச்சு அவங்களுக்கு வந்து வீடியோ கிளாரிட்டி சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ப்ரோ அண்ணா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நான் கொஞ்சம் கழிச்சு பார்க்குறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ண போகிறோம் வைக்கிறேன். அது என்ன ஸ்டேஷன் பார்த்துலாம் என்ன தெரிஞ்சது. குமாரபுரமாக இருக்குமோ, கோயில்பட்டி கடந்து ஸ்டாப்பாக இருக்கும் எனக்கு. குமாரபுரமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ குமாரபுரம் தெரியலையே என்ன ஸ்டேஷன் சொல்லி. இளங்கோவல், இளங்கோவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இளங்கோவல் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ஸ்டேஷன் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அபிஷேக் ஹலோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. யோகா நம்பர் சொல்லுங்க, மெசேஜ் பார்க்குறாரு ப்ளீஸ் ப்ரோ. கோச்சிக்குள்ளே போனால் சவுண்டுக்கு செம்மையாக இருக்கும். எஸ் ப்ரோ, கோச்சில் நல்லா தான் இருக்குது, சவுண்ட் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ். சங்கரி ஹார்த்தி, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பிரணவ் பாலா ப்ரோ, ரீப்ளே பி என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? ஸோ என்ன தெரிஞ்சு ரீப்ளே என்ன பண்ணுறீங்க? யூஎன் அரவிந்த், இந்த கேமை பென்ட்ரைவில் டிஸ்கில் காப்பி இன்ஸ்டால் பண்ண முடியுமா? பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ பண்ணலாம், பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறது கடம்பூர் ஸ்டேஷன். எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா காத்தாடி ஓட்டத பார்த்தாலே தெரியும் கடம்பூர் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துடும். ஸோ எங்கே காத்தாடி ஓடிட்டுருக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காத்தாடி சுற்றிட்டுருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விண்டு மில் நிறையா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே, கோயில்பட்டி சைடு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா காற்று செம்மையாக அடிக்கும், அந்தளவுக்கு விண்ட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஸோ இன்னும் 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ராக் வந்து லெஃப்ட் சைடில் சுவிட்ச் ஓவர் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கிராசிங்காக தெரில. ஆனால் அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ண போகிறது நம்மளுடைய கடம்பூர் ஸ்டேஷன். ப்ரோ பிஎஸ்எம் வேப் 4 போட்டிருக்கலாமே, அதுன்னு பர்ச்சேஸ் பண்ணல ப்ரோ. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறேன். வேப் 7 தான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் ஸ்டாப் கட்டப்பூரா. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கோவில்பட்டி ப்ரோ. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் கிளியர் ஆகாமல் இருக்குது. மேபி எதுவும் டிராஃபிக்காக தெரில. ஸோ கடம்பூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக் சுவிச் ஆகுது, பார்க்கலாம் என்ன சொல்லி. ஸோ என்டிஜி கேமிங்க்கு போடணுமாண்ணா, என்டிஜி கேமிங்க்கு போடணுமாண்ணா, என்னது போடணும் தெரியலையே. ஹாய் ப்ரோ குணாகுமார், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. சங்கர் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் சென்னை டு திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுவீங்களா? அது வந்து ரூட் இன்னும் அவைலபிள் ஆகல ப்ரோ. ஸோ ரூட் வந்து அவைலபிள் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்குது கோவில்பட்டி பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ கோவில்பட்டி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 25.2 kilometers தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரீச் பண்ணலாம். சாய் ராகுல் ஆர்மி, ஃபோனில் கேம் ப்ளே யா ப்ரோ? ஃபோனில் கேம் ப்ளேயா? இல்லை ப்ரோ, இது வந்து பிசி தான் ப்ரோ. ஸோ பிசியில் தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து ஃபுல்லாக பிசியில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபோனில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ முரளி எம்எஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரும்னு சொல்லியிருங்க ஆப்போசிட் ட்ராக்ல, எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நினைக்கிறேன். ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் பிரேக் அப்ளை பண்ணிக்கிற டைம், ஏன்னா ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து இன்னும் ஃபுல்லாக கிளியராகவும் இருக்குது. அது மூலமாக ட்ராக் வர சுவிச் ஓவர் ஆகுது. ஸோ ட்ராக் சுவிச் ஓவர் ஆனாலே என்னோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15 kilometers per hour தான் ப்ரோ. ஐ எம் ஏகே ப்ரோ, நீங்கள் டெலிகிராமில் கொடுத்தீங்கல்ல லிங்க், அது மறுபடியும் கொடுப்பீங்களா ப்ளீஸ் ப்ரோ? அது அதிலே தான் ப்ரோ இருக்கும். நான் லிங்க் கொடுத்தா அதை டெலிட்லாம் பண்ண போகிறதுல, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஃபைல் செக்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஃபைல் செக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் கண்டிப்பாக இருக்கும். என்டிஜி கேமிங் போடணுமா அண்ணா, மெசேஜில் சொல்லுங்கள். என்டிஜி கேமிங் போடணுமா? போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக போடுங்க ப்ரோ. ஸோ மெசேஜில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ போடிங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணிங்க சொல்லி ப்ரோ. இன்றைக்கி எங்கே வரைக்கும் லைவ் தெரில ப்ரோ. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் லைவ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைவாக போகிறது கடம்பூர் ஸ்டேஷன். ஸோ நம்மளுடைய ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 15 kilometers per hour, கிட்டத்தட்ட 46 kilometers per hour போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட் ட்ராக்ல எதுவும் ட்ரெயின் நின்றுட்டு இருக்கான்னு தெரில, அதனால தான் நமக்கு வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது.
ஸோ கோவில்பட்டி கடலை மிட்டாய் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்டிங்களா கண்டிப்பாக கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கோவில்பட்டி கடலை மிட்டாய் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ராப்ளம் ப்ரோ, தருவீங்களா? என்ன ப்ரோ கடலை மிட்டாயா? கண்டிப்பாக கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ ஃபைல் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைல் வந்து நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது ப்ரோ. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைல் வந்து உங்களுடைய எதிலன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபைல் செக்ஷன் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபைல் செக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபைல் அவைலபிளாக இருக்கும். ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்கோம் யாரும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்முடைய மைசூர் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டு இருக்குது, கடம்பூர் ஸ்டேஷன். நம்முடைய ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 15 கிலோமீட்டர்ஸ் பெறவர் தான். ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஸோ அபிஷேக் நோ ப்ராப்ளம் ப்ரோ. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின் அரைவ் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு நம்ம கடம்பூர் ஸ்டேஷனில் அரைவ் ஆகிட்ருக்கோம். ஸோ மெயின் லைனில் ஒரு ட்ரெயின் அரைவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெயின் கடம்பூரில் நிற்காதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து ஹாரன் அடிச்சுட்டு வரான். இல்லை இன்ஜின் மட்டும் தான் போகுது, ஆக்சுவலாக வந்து ரெஸ்கியூ இன்ஜின். எஸ், அந்த லோகோ ஒரு ஆக்சுவலாக வாஞ்சி மணி ஆச்சுல ஒரு ட்ரெயின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுல, அந்த இடத்த ரெஸ்கியூ பண்ணதுக்கு இந்த ட்ரெயின் இன்ஜின் போயிட்டுருக்கு. ஸோ லீடு வித் சாரி டபிள்யூடிஎம் 3D இன்ஜின் தான். இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா 5-1. ஸோ அந்த ட்ரெயின் இப்போதைக்கு அங்கே அந்த இன்ஜினை ரெஸ்கியூ பண்ண தான் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபால்ட் ஆகி இன்ஜினை ரெஸ்கியூ பண்ண போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு நமக்கு சிக்னல் கிளியர் பண்ணாமல் அவங்க அந்த இதில் விட்டாங்கன்னு தெரில, ஆனால் நமக்கு சிக்னல் கிளியராக தான் இருக்குது. ப்ரோ இந்த ட்ரெயினில் டயரில் தீ பிடிச்சிருக்கு. அப்படியா, தீ பிடிச்சிருக்கா? அந்த கருப்பாவாக இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் தான், நமக்கு வந்து ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிடலான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் வேணும்னா நம்பரில் இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல்ஸ் மாதிரி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிறேன். கேஜிஎஸ் சேனல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீமிங். ரொம்ப நாள் ப்ரோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ வேறு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல்ஸ் மாதிரி மறக்காமல் கிளிக் பண்ணிச்சுங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கிறது நம்மளுடைய மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆக்டிவிட்டி தான். விஸ்வா மெசேஜ் ஆப்பில் மெசேஜ் அனுப்புனா வரமாட்டேக்குது, தெரில ப்ரோ. நீங்கள் டெலகிராம்லேயே ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. சார் டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் எதாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஸ்பீட் லிமிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஸ்பீட் லிமிட் இருக்குது ஆனால் சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து இன்னும் கொஞ்சத்தில் சுவிச் ஓவர் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறது லூப் லைன். ஸோ லூப் லைனில் மெயின் எனக்கு சுவிச் ஓவர் ஆகுது. சதீஷ் பாலா, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேஜிஎஸ்சி சேனல் சாய் கிருஷ்ணன் ப்ரோ. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் டயரில் தீ பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஓ, அதை கேட்குறீங்களா? அது செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ நல்லா ஸ்மோக்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு, தீ பிடிச்ச ஸ்மெல். ஸோ கோவில்பட்டி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்பீட் லிமிட் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரீச் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஸ்ரீமுகன் எம் ஐஆர்எம்எஸ்டி கேமர், ஹீட்டில் இன்னும் ஹீட்டாக இருக்கா? ஹீட்லேயே இன்னும் ஹீட்டாக இருக்கா? பிரேம், ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. நாகராஜன், கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் கிரேஸ் குமாரபுரம், கிராஷ் குமாரபுரமா? ஓகே ப்ரோ, கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சான். ஸோ குமாரபுரம் கிராஷ் ஆகிடுச்சான். ஸோ அதனால் நமக்கு வந்து டிராஃபிக் இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி. சாத்தூர் தாண்டியாச்சா? இல்லை ப்ரோ, சாத்தூரில் தாண்டலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தான் போயிட்டுருக்கோம். தீ பிடிச்சது என்னாச்சு அப்போ சொல்லுங்க. தீ பிடிச்சது என்ன ப்ரோ ஆச்சு? தீ பிடிச்சது என்னாச்சு? லைட்டாக தீ அணைக்கிறத வச்சு அணைச்சிட்டாங்க தீயை. ஸோ ஒருவேளை கொழுந்துட்டி எரிஞ்சிருமோ பார்த்தோங்க, இல்லை கொழுந்துட்டி எரியாமல் போயிடுச்சு. ஸோ
உயிர்னாலும் நிறைய பேர் உயிர் சேஃப், நல்ல வேலை கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் இந்த கோச் வந்து ஆக்சுவலாக ரீப்ளேஸ் பண்ணணும் தீ பிடிச்சதுன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை என்றில்ல. சாத்தூரை தாண்டலை, இல்லை ப்ரோ சாத்தூர் இன்னும் தாண்டலை ப்ரோ, கோவில்பட்டியே எனக்கு ரீச் ஆகலை. கோவில்பட்டிக்கே எனக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கோவில்பட்டிக்கே இன்னும் போய் சேரல. அதுக்கப்புறம் தான் சாத்தூர். இப்போதைக்கு நம்ம ஸ்பீட் 100 கிலோமீட்டர் பரவர், அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரேம் ஃப்ரீ ஃபயர் இல்லை ப்ரோ, நான் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் கேம்ஸ் எதுவும் ப்ளே பண்ண போகிறது ப்ரோ. ஒன்லி சிமுலேஷன் கேம்ஸ் அண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறோம். அமாங் அஸ் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. கால் ஆஃப் டியூட்டி நோ ஃபார் ஆல் த ஆக்ஷன் கேம்ஸ். ஸோ எல்லாமே கேன்சல். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். நாகராஜன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ப்ரோ மாரிமுத்தை பிக்கப் பண்ணும் அவர் கோவில்பேட்டில் ஸ்டேஷனில் தான் இங்கே வந்து வந்துட்டாராம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக முடியுமான்னு தெரில. ஸோ மேபி இன்றைக்கி நம்ம ட்ரெயினே வந்து அங்கே நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அபிஷேக் ப்ரோ, இதில் கோச் டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? ஏன் தெரிஞ்சு முடியாது ப்ரோ, கோச் டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு தெரில, எனக்கு வேறு எதுவும் இப்போ இதான் தெரில, வேறு கீ எதுவும் ப்ரெஸ் பண்ணுவான்னு தெரில. ஸோ பார்த்தா சொல்கிறேன். ரீட் மை 2 கமாண்ட்ஸ் விஸ்வா அப்படின்னு. ஸோ டெலிகிராம் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை ப்ரோ, என்கிட்ட இந்த வேறு ஆப் இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. ஸோ அப்படின்னா வேறு எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ வேறு எதுவும் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாட்டி வேறு எதுவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி விக்கி ப்ரோ, சாத்தூரில் பிக்கப் பண்ணலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக பிக்கப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ நிக்கிலேஸ், நவ் வாட் இஸ் த டைம் இன் எம்எஸ்டி? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:41. ஆக்சுவல் அரைவிங் டைம் வந்து கரெக்டாக 5:59 கோவில்பட்டி ஸ்டேஷனில். ஸோ ஆனால் அதுக்குள்ளே போய் சேர்த்துப்போன்னு தெரியல ப்ரோ. டபுள் டக்கர் ட்ராக் ஆட் பண்ணலாமே எம்எஸ்டியில். ஸோ ரூட் எடிட்டர் நான் கிடையாது ப்ரோ. ஸோ ரூட் எடிட்டர் பெர்மிஷனும் எனக்கு இல்லை. ஸோ ரூட் எடிட் பெர்மிஷனும் இது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போதைக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக வேறு யாராவது கூடிய ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமில் ட்ரெயின் சிமுலேட்டர் இல்லாமல் பஸ் சிமுலேட்டர். ஸோ நிறைய வரப்போகுது. ஸோ பஸ் சிமுலேட்டர் கண்டிப்பாக வரும்போது இது இதில் இருந்தால் ஆகணும் போல இருக்குது. எல்லோரும் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கோச்சி சவுண்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ட்ராக்ஸ் அண்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிஎஸ்எம் எல்கேஜிபி கோச்சஸ் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசிபி கோச்சஸ் இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு மிதோரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் முடிஞ்சா 100 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் தான் ஸ்பீடு ஏற்றிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக ஸ்பீடு ஏற்றினா வீல் வந்து ஸ்லீப் ஆகுது, ஏன் தெரில. மேபி வந்து வீல் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தான் நல்லது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கிட்டத்தட்ட மறைய போகிற ஸ்டேஜுக்கு வந்து நினைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:42. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடும். யூ ஒன் அரவிந்த் ப்ரோ, ஸ்பீடை ஏற்றுங்க. கண்டிப்பாக ப்ரோ ஸ்பீடு ஏற்றிட்டேன் ப்ரோ, கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிலோமீட்டர் பரவாயில்ல. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றியாச்சு. ஸோ கோவில்பட்டி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 19.7 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணி தான். இஸ்வா காஞ்சிபுரியமில் என்ன பிக்கப் பண்ணுங்கள்? காஞ்சிபுரம் இல்லையா? ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ காஞ்சிபுரத்தில் நமக்கு ட்ராக் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் அந்த வழியாக வராது நினைக்கிறேன். மைசூர் எக்ஸ்பிரஸ் தான் திண்டுக்கல்லேருந்தே கட்ட நினைக்கிறேன். திண்டுக்கல், கரூர், அப்படியா, ஈரோடு, தர்மபுரி அந்த வழியாக போயிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பஸ் ட்ரெயின் சைக்கிள் ஆட்டோ எல்லாமே வேற வரப்போகுது. ஸ்டே டியூன் கண்டிப்பாக ப்ரோ. ஸோ எல்லா சிமிட்டரும் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். எங்கள் வீட்டிலையும் ஜங்ஷன் லெஸ் தென் 1 கிலோமீட்டர் ப்ரோ, எங்கள் வீட்டில் இருந்து. சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நீங்கள் தான் இது ரயில் பண்ணிங் வீடியோ கேப்சர் பண்ணி கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்னென்னு தான் தெரில. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், ரயில் பண்ணிங் வீடியோ கேப்சர் பண்ணி கொடுங்க, நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடலாம் சொல்லிட்டு. ஸோ உங்கள் நேம் அதில் போடலான்னு பார்த்தா நீங்கள் வந்து இது சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கூடியவரில் கண்டிப்பாக முடிஞ்சால் கேப்சர் பண்ணி கொடுங்க ப்ரோ. ஸோ கரெக்டாக ஹரிசாண்டல் பொசிஷனில் கேப்சர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ கேப்சர் இது பண்ண முடியும். ஹரிசாண்டல் வியூ மீன் ஃபோனை வந்து அப்படியே சைட், அதை படுத்து வச்ச மாதிரி எடுக்கணும். வேர் இஸ் எம்எஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்? மேபி வந்து கோவில்பேட்டில் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து கோவில்பேட்டில் கிராஸ் ஆனால் அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் ஃபெயிலியராகி ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, எஸ்விடிகே இன்ஜின். ஸோ அதனால தான் வந்து சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸோ மேபி நம்ம வந்து கோவில்பேட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ண பிறகு அதுக்கு சிக்னல் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இன்ஜின் ரெஸ்கியூ பண்ணி ரிட்டர்ன் வரும். விச் கிராஃபிக்ஸ் கார்டு யூ யூஸ் டெல் இன் இங்கிலீஷ் ப்ரோ? ஆக்சுவலி ஐ எம் யூஸிங் இன் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு ஆஷ்யூஸ் இஸ் அன் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு இஸ் அ ஓசி எடிஷன் ப்ரோ. டுமாரோ கேகேஆர் மேட்ச்? எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ டுமாரோ கேகேஆர் மேட்ச். ஆனால் இருந்தாலும் நம்ம லைவ் வருவோம், கண்டிப்பாக லைவ் இருக்குது, கவலைப்படாதீங்க, லைவ் கண்டிப்பாக இருக்குது.
ஸோ நாளைக்கு எடுக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். போகிறேன் நாளைக்கு எடுத்து ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கிட்ட 100 கிலோமீட்டர் பிறகு போயிட்டு இருக்கு. கோயில்பட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 18.8 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ கூடிய ஊரில் கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணலாம். திஸ் வா என்சி ஸ்கேன் சிஎம்டி எக்ஸ்பிரஸ் வாங்க அண்ணா. ஓகே ப்ரோ, நாகர்கோயிலிருந்து சிஎம்டி பண்ணமே, அதாவது பாலாஜி எக்ஸ்பிரஸா இல்லையா? பாலாஜி எக்ஸ்பிரஸா அப்படிதான் நினைக்கிறேன். பாலாஜி எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோமே ப்ரோ. பாலாஜி எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அது எங்கே நிற்கிது? கோவில் விருதுநகரில் நிற்கிது ப்ரோ. ஸோ விருதுநகரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிடும். ஸோ மதுரை ஜங்ஷன் வந்து அடுத்த லைவில் வரும். ஓசினா ஃப்ரீயா ப்ரோ? ஓவர் கிளாக்டு ப்ரோ, அதான் ஓசி எடிஷன் சொல்லுவாங்க, ஓவர் கிளாக்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அதனால் கொடுக்கும், அதான் ஓவர் கிளாக் எடிஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா ஓசி எடிஷனே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ 4GB ஓசி எடிஷன் வந்து நிறையா இருக்கும். ஓசி மீன் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. மதியம் நாங்கள் 4 பேரும் ரொம்ப நேரமாக சேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ப்ரோ, நான் பார்த்து லாஸ்ட்டாக இது பார்த்தேன் ப்ரோ. ஸோ நான் ஓவர் கமாண்டாக படித்து பார்த்தேன். ஸோ நல்லா தான் சேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ காமெடியாக பேசிகிட்டு இருந்தீங்க. என் சேனல் ஃபோட்டோ டெலகிராமில் அனுப்புகிறேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. ப்ரோ கோயில்பேட்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ப்ரோ. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரும், அதனால தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நம்ம ட்ரெயின் போகுது. ஓ ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நான் கூட அதை கவனிக்கல, நீங்கள் தான் கவனிச்சிருக்கீங்க. கோயில்பேட்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் நம்ம ட்ரெயின் நிறைய ஆகும். கிட்டத்தட்ட 14.2 கிலோமீட்டர் இருக்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஹாபி சேப் ஹாய் உதயா ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஹாய் பாய். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. காஞ்சிபுரம் லோக்கல் ட்ரெயின் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ட்ரை நமக்கு ரூட் அவைலபிள் ஆனால் அடுத்த செகண்டே வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாக கிளியராக இருக்கு. ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம கிராஷ் பண்ண போகிறது குமாரபுரம். குமாரபுரமில் டபுள் ட்ராக் இருக்கான்னு தெரில, ஆனால் டபுள் ட்ராக் இருந்துச்சுன்னா மேபி சிக்னல் இருக்க வாய்ப்பு இருக்கு போல இருக்குது. ஏன்னா குமாரபுரத்தில் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு கிராஷிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் ரூட் இருக்கா? ரூட்டு தான் இல்லை ப்ரோ. ஸோ ரூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு போய் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம போயிட்டு இருக்குது கோயில்பட்டி ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 12.8 கிலோமீட்டருக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிட்ட 38 பேர் லைக் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லைக்ஸ். கிட்டத்தட்ட இன்னும் 12 லைக்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ 12 லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது கிட்டத்தட்ட 50 லைக்ஸ் ரீச் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் லைவில் நம்ம வந்து 50 லைக்ஸ் ரீச் பண்ணுறதே இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 40 லைக்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரெயினை மறுபடியும் ஸ்லோவாக பண்ண வேண்டிய டைம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் லிமிட் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியராகாமல் இருக்குது. மேபி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு வழி விட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியராகாமல் இருக்குது. நாகராஜன் நோ ப்ரோ, ப்ரோ சாப்பிட்டாச்சா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நானும் சாப்பிடல. ஸோ இனிமேல் தான் சாப்பிடும். லைவ் முடிச்சு தான் போய் சாப்பிடும் ப்ரோ. ப்ரோ வை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஒன்லி வேப் 4 போடுறாங்க? அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ப்ரோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாலே மேக்ஸிமம் வேப் 4 தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. வேப் 4 இல்லை வேப் 5, நம்ம சைடில் வேப் 5 கிடையாது, அதனால வேப் 4 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ் லைவ் பார்த்துருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வானமே அப்படி ப்ளூ கலரில் ஆகிட்டு, நீல கலரில் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 38 லைக்ஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 38 லைக்ஸ் வந்திருக்கு. ப்ரோ இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு, இன்னைக்கு என்ன நைட் சாப்பாடு தெரியல ப்ரோ. ஸோ நான் சொல்கிறேன் ப்ரோ. ஸோ நமக்கு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸோ நான் சிக்னலையும் கவனிக்கலை. ஸோ எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணால் கூட நம்ம ட்ரெயின் நிற்குமா தெரியல, நின்றுருந்தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கோவில்பட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 10.3 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் குமாரபுரத்துலேயே நமக்கு வந்து சிக்னல் கிளியர் ஆகாமல் பிரேக் அப்ளை பண்ண வச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் நிறைய ஆகிட்டு இருக்குது குமாரபுரம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது குமாரபுரத்தெல்லாம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஓட்டாக் பண்ணி போச்சுனேன். ஸோ இல்லை ஓட்டாக்கில் கிராஸ் ஆகி போச்சு. நூடுல்ஸா? ஓ மை காட், நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க ப்ரோ. ஸோ நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நூடுல்ஸ் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள் ப்ரோ. வேப் செவன் வந்து இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல ப்ரோ. ஸோ வேப் 7 இந்த ட்ரெயினிங் கிடையவே கிடையாது பற்றி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக்ல ட்ரெயின் வரதான் தெரியல. ஆனால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆப்போசிட் ட்ராக்ல நமக்கு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. மெதுவாக நம்ம மூவ்மெண்ட்டே இருக்கலாம். ஸோ ஆனால் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் குறையவே இல்லை. ஸோ அதே ஸ்பீட் லிமிட் தான், 100 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்லை. லூப் லைனில் போய் தான் நமக்கு ஸ்பீட் லிமிட் குறையும்.
ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு இருக்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிஃபோர் காஜா புயல் அப்போ திருவாரூர் கிளைமேட் மாறி இருக்கு. பிஃபோர் காஜா புயல் அப்போ திருவாரூர் கிளைமேட் வந்து மாறி இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ இந்த ஒரு அரிய காட்சியை யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக கிராஷ் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லாடி வந்து ஸ்பின்னர் இருக்கு, ட்ரெயினுக்கு சிக்னல் கிளியர் ஆகாது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டோம். ஸோ லூப் லைனில் வந்து எல்லா சைடும் வந்துடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக்ல இன்னும் ரெட்டில் தான் இருக்குது, குமாரபுரத்தில் அதுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ஐ திங்க் அதான் வந்து நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸாக இல்லை வேறு ட்ரெயினாக தெரியல, குட் ட்ரெயினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குட் ட்ரெயின் அது தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ட்ரெயின் சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய காட்சி நீங்கள் யாரையும் பார்த்துருவீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரயில்வே ட்ராக் நிற்குது, ஆனால் ட்ராக் வந்து ஓப்பன் இருக்குது. ஸோ குமாரபுரத்தில் நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட் ட்ரெயின் வர அரைவ் ஆகிட்டுருக்கு. கோயில்பட்டி போர்டு கிட்ட பொசிஷன் வைங்க, ட்ரெயின் போகிறது நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வச்சிடலாம் ப்ரோ. என்டிஜி எஃப்எஃப் கேமிங் 700 சப்ஸ்கிரைப்ஷன், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், சூப்பர் ப்ரோ. சாத்தூரில் டிஎம்கே முன்னிலை, ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ அந்த லாரி டிரைவருக்கு எவ்வளவு தில்லு. ஆமாம் ப்ரோ, தில்லாக வந்து நம்ம கிட்டே கிராஷ் ஆகி போயிட்டுருக்காரு. ஸோ ஆப்போசிட் ட்ராக்ல ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வந்துட்டுருக்கு, அந்த ட்ரெயின் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. ஃபாஸ்ட் ட்ரெயினில் அது ஃப்ரைட் ட்ரெயின், ஃபுல்லி ரெட் ஸ்கை அட் ஈவினிங். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ஃபுல்லாக ரெட் ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்கும், செம்மையாக இருக்கும் கிளைமேட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெட் இல்லை, எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சூரியனும் கிட்டத்தட்ட மறைய போகுது, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ வர்றது ஃப்ரைட் ட்ரெயின் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, அந்தளவுக்கு ஸ்லோவாக வர காரணத்தில் மறுபடியும் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கோயில்பேட்டில் தான் நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் லீடு வித் டபிள்யூடிஎம் 3D இன்ஜின். ஸோ நம்முடைய ஆக்சுவல் அரைவிங் டைம் பார்த்தீங்கன்னா 17:59. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் நம்ம ரீச் ஆகுற வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பே இருக்கான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ லீடு வித் டபிள்யூடிஎம் 3D இன்ஜின் வித் பார்சல் கோச்சஸ் தான். ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பிசிஎன்எல் கோச்சஸ். ஸோ இப்போ பார்த்துக்கிறது ப்ரௌன் கலர் பிசிஎன்எல் கோச்சஸ், ஆக்சுவலாக பார்சல் கோச்சஸ் தான் ரெண்டுமே. ஸோ மேபி வந்து சிமீண்டு சம்திங் ஏதாவது வந்து இதில் பார்சலாகும். ஸோ லீடு வித் டபிள்யூடிஎம் 3D சார், WDG நிகழ்ந்து. ஸோ என்ன இன்ஜின் இது? எஸ் ஜிஓடி இன்ஜின், WGODR. ஸோ WDG தான். ஸோ WDG 3A இன்ஜின், இன்ஜின் நம்பர் 3164. ஸோ டூயல் இன்ஜின். ஆக்சுவல் டைம் என்ன? ஆக்சுவல் டைம் வந்து 5:59 சார், 53 ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட கரெக்டாக 5:53 அது. முத்துப்பாண்டி லாரி அதான் அவ்வளோ தில்லா போகுது. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ முத்துப்பாண்டி லாரிங்கிறது தான் அவ்வளோ தில்லா வந்து நம்ம ரயில்வே கேட்லேயே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான் ப்ரோ. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரல. ஆமாம் ப்ரோ, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரல. அதை தெரிஞ்சு நம்ம வந்து கோயில்பட்டிலாம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரீச் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பேசஞ்சர் படி கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து கிளம்பலாம். சரி, பேசஞ்சர் போர்டிங் இல்லை, கிராஸிங் கம்ப்ளீட் ஆச்சு, நம்ம இப்போதைக்கு வந்து கிளம்பலாம். ஜிஓசி ஆல்கோ, ஆமாம் ப்ரோ, ஆல்கோ அதே தான். முத்துப்பாண்டி கோட்டடி, ஆமாம் ப்ரோ, முத்துப்பாண்டி கோட்டை ஏதாவது அதனால வந்து அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் நமக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம நம்ம ட்ரெயினையே ஓட்டாக் பண்ணி போயிடுச்சு பாட்டி. ஸோ முத்துப்பாண்டி லாரியாக தான் நின்றுட்டுருக்கு பின்னால். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 லாரி கிட்ட வந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், அதான் பொசிஷனில். அதுவும் காலையில் குளிச்சு போன இடத்த இன்னும் ஃபோன் வைக்கலை, சார்ஜ்
சார்ஜி விட்டு போகணும். சூப்பர் ப்ரோ. ஸோ நான் சாப்பிட்டு வரேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, இன் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் ப்ரோ. ஸோ ஆனால் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துக்கு பெல்ஸும் போய் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஷேடோ ஓப்பன் ரேஞ்சில் எப்படி வச்சிங்க? பிரைட்னஸ் அதிகமாக வச்சுங்க, ஷேடோ அதிகமாக வரும் ப்ரோ. ஆனால் அது வந்து எம்ஜி வெர்சன் ப்ரோ, அது இது வந்து எம்ஜி வெர்சன், நாட் ஃபார் ஓப்பன் ரைல். ஸோ ஓப்பன் ரைல்ஸில் எம்ஜி வெர்சன் இது, அதனால் ஷேடோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரீக்ரியேஷன் ஷேடோஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஷேடோஸ். கோயில் பெட்டி ஃபாஸ்ட்டு நடைமேடை ஒன்று ப்ரோ, ஃபாஸ்ட்டு நடைமேடை. ஆமாம் ப்ரோ, ஃபாஸ்ட் வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று தான். இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேபி வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல போகிறதுனால மேபி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸை மீட் பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லி எங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இருட்டியே போயிடுச்சு, ஆனால் லைட் போடாமல் வச்சுருக்கேன் என்னென்னு தெரில. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது தெரியாதே. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 பேர் லைக் பண்ணுங்கன்னு 8 பேர் தான் லைக் பண்ணணும். ஸோ 8 பேர் லைக் பண்ணால் கிட்டத்தட்ட 50 பேர் லைக் பண்ணதாக அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்பீடை ஏற்றுனீங்களா? ஆமியா ப்ரோ, ஏற்றியாச்சு ப்ரோ. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் வந்து பேக் போருங்கிறதுனால மெதுவாக தான் பிக்கப் ஆகுது ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் வேறு அதிகம், அடித்து தூக்குங்க கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். ஸோ கிட்டத்தட்ட கோயில்பெடி ஸ்டேஷன் இன்னும் 3 நிமிஷம் நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிலேயாக தான் போயிட்டுருக்கோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைட் ட்ரெயினை வந்து விட்டுருக்கக்கூடாது, நம்ம வந்து அரைவான பிற விட்டுருக்கலாம். ஸோ மேபி வந்து கோயில்பெட்டியில் வந்து ட்ராக் இல்லாத காரணத்தினால் மேபி வந்து நமக்கு வந்து சிக்னல் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கே அவங்க கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ரெயின் அரைவ் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயினும் வந்து கோயில் குமாரபுரத்தில் டிபேட் பண்ணியாச்சு. ஸோ கோயில்பெட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.8 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. டுடே நிக்லேஸ் ப்ரோ என்டிஜி குரூப்பில் என் சேட்டையும் திவாகரன் சேட்டையும் அது நீங்கள் பண்ணிட்டாரா? ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. பார்த்துக்கோ ப்ரோ, மாரிமுத்து கோயில்பேட்டில் இருக்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காராமா? ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வர இருந்துலாம். டிபிஆர் லைட்டு எரியலையே அம்பி மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணணும் இருக்கு ப்ரோ. பெல் சிட்டி எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஸ்டாப்பிங் கொடைக்கானல் ரோடு, ஆனால் பொதிகை ஒன்லி நான் ஸ்டாப்பிங் ஜங்ஷன். பொதிகை ஒன்லி ஸ்டாப்பிங் ஜங்ஷன். ஆமாம் ப்ரோ, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டாப்பிங் இருக்கும் ப்ரோ. பொதுகை வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ப்ரோ, ஒன்லி ஃபார் ஸ்டாப்பிங் ஜங்ஷன் ஒன்லி. ஸோ ஜங்ஷனில் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மதுரைக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து முன்னாலே ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்து அதுக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மேபி வந்து பொதுகை எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஸ்டாப்பிங் எடுத்துகிட்டு வேறு ட்ரெயின் அந்த இதில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம் விக்கி ப்ரோ, அநேகமாக இன்றைக்கி அவருக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாருக்கு? ஓகே ப்ரோ, ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஸோ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், திரும்பி பார்த்துக்கலாம். மாரிமுத்து ப்ரோ, கோயில்பேட்டில் ஒரு குட்டி தூக்கமே போட்டு எழுந்திருச்சிருக்கலாம், அந்தளவுக்கு ஸ்லோவாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் மீட் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், இன்னும் பார்த்தீங்கன்னா 70.8 கிலோமீட்டர் தான் இருக்குது. குணோகுமார், இந்த கேம் ப்ளே பண்ண நெட் தேவையா? இல்லை ப்ரோ, நெட் தேவை இல்லை ப்ரோ. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக இன்டர்நெட் இல்லாமல் இந்த கேம் நீங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரெயினில் ஆல்ரெடி வந்து லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ எப்போ ஆன் பண்ணு எனக்கே தெரியல, ஆனால் லைட் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல நம்ம வந்து டிபேட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ திவாகரன் ப்ரோ சிரிப்பு மலையாக இருக்குது, ஸோ ஏன் தெரியல. ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்கு யாரும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 43 பேர் லைக் பண்ணுங்க, இன்னும் 7 பேர் தான் லைக் பண்ணோம். ஸோ 7 பேர் லைக் பண்ணியா நம்ம 50 அடிச்சிடலாம். ஸோ ஐபிஎல் யாரும் 50 அடிக்காங்கன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி நம்ம 50 அடிச்சிடலாம் ப்ரோ. பொதிகை எக்ஸ்பிரஸ் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் இன் கொடைக்கானல் ரோடா? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நல்லி ஸ்டாப் ப்ரோ. ஸோ நல்லி ஸ்டாப்லையாக இருக்குது அது. ஸோ நல்லினா சாத்தூருக்கு முன்னால் ப்ரோ, அது சாத்தூருக்கு முன்னாலலாம் இருக்குது. ஸோ நல்லி ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா அது விடிஞ்சிடும் வர்றதுக்கு ப்ரோ. ஓவர்டேக் இருக்குது இந்த ஆக்டில், ரெகுலர் ரன் ஓவர்டேக் இருக்குது ஃபார் திஸ் ட்ரெயின் இஸ் அட் ரெகுலர் ரன்னிங். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ஓட்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் ப்ரோ. லோகேஷ் குமார் ப்ரோ, என் பேரை சொல்லுங்கள். லோகேஷ் குமார், லோகேஷ் குமார், லோகேஷ் குமார். ஸோ லோகேஷ் குமார் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ.
ப்ரோ ஓப்பன் ட்ரைல மல்டி பிளேயர் ப்ளே பண்ணலாமா இருக்கு ப்ரோ ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நான் ட்ரை பண்ணல கண்டிப்பா ட்ரை பண்றேன் செக் பண்ணு அப்படி சொல்லி வைப்பர் கேமிங் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு ஸ்ட்ரீமிங் ப்ரோ யாருக்கு இங்க திமிர் பிடிச்ச தங்கச்சி எனக்கு தங்கச்சிலாம் இல்லை ப்ரோ ஒன்லி பை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எஸ்டர்டே யூ நாட் கம் லைவ் ப்ரோ எஸ் ப்ரோ ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உடம்பு தெரில அதனால் வரல ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட கோயில்பட்டி ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் கோயில்பட்டி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 4.7 kilometers தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ரீச் பண்ணலாம் ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட 45 லைக் பண்ணுங்கள் இன்னும் 5 தான் இருக்கீங்க 5 ஃபார் செலப்ரேஷன் ஸோ 5 லைக் பண்ணால் கிட்டத்தட்ட 50 லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுவீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்து தான் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணால் அனுப்பிச்சு விடுங்க ஸோ இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பார்க்குற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ப்ரோ இல்லை ப்ரோ 5 ஆஃப்டருக்கு கொடைக்கானல் ரோடு ஸ்டாப்பா அப்படியே ப்ரோ தெரில ப்ரோ நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரில ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரோ ஸ்பீடு பத்தலை இன்னும் ஸ்பீடு ஏற்றுங்க இதுக்கு மேலே ஸ்பீடு இருந்தால் வீல் ஸ்லீப் ஆகிடும் ப்ரோ வீல் ஸ்லீப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் வந்து ட்ரெயின் வந்து மதுவாக மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ஸோ அது வந்து பெட்டர் டூ நம்ம வந்து ஸ்லோவாக போகிறது தான் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி ஸ்டேஷன் பக்கத்தில் வர வந்துட்டோம் அதனால் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டேன் கேம் நேம் சொல்லுங்கள் ப்ரோ கேம் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர் ப்ரோ ஸோ மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர் தான் கேமிங் நேம் ஸோ தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ விக்கி ப்ரோ யாருக்கு திமிர் பிடிச்ச தங்கச்சி என்று சொன்னாங்க யாருக்கோ திமிர் பிடிச்ச தங்கச்சின்னு சொன்னாங்க ஓகே ப்ரோ தெரில யாருக்குன்னே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட கோயில்பட்டி ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துடும் 2.5 kilometers தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:01 ஆகிடுச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே அரைவாயிருக்கணும் ஸோ இப்போ தான் அரைவாயிட்டிருக்கோம் குணோகுமார் தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ வெல்கம் ப்ரோ கோயில்பட்டி நடைமேடு 2 ஆமாம் ப்ரோ கோயில்பேட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் நம்ம ட்ரெயின் நிறையவாக போகுது ஸோ இப்போதைக்கு ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் ஐ எம் சென்ட் மை வீடியோ இன் டெலிகிராம் வாட்ச் பிகாஸ் ஆஃப் காமெடி ஓ ஓகே ப்ரோ ஓகே ஓகே பொண்ணுங்க எப்பவும் திமிராக இருந்தால் தான் ப்ரோ பார்க்க நல்லாயிருக்கும் அது தங்கச்சிக்குன்னா கண்டிப்பாக திமிராக தான் இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ப்ரோ 46 லைக்ஸ் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ ஸோ காய்ஸ் லைக் பார்த்துருக்கேன் யாரும் இது லைக் பண்ண மாதிரி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதுவும் 4 லைக் தான் பண்ணணும் ஸோ லான் லைக் யார் அந்த 4 லக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ப்ரோ ப்ளே TS21 2021 ப்ரோ ஓகே ஓகே TS21 ப்ரோ ப்ளே பண்ணுவோம் ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம் ப்ரோ U1 அரவிந்த் ப்ரோ எவ்வளோ நேரம் டிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 இப்போதைக்கு டிலே ஸோ அரைவாரதுக்கு எப்படியும் ஒரு 2 எடுத்துரும் ஸோ மொத்த டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-5 minutes வந்து டிலே இருக்கும் ப்ரோ மாரித்தியம் ப்ரோ இருக்காங்களா இருக்காரு நினைக்கிறேன் அவர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்காரு நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அரைவாயிட்டு இருக்கு அதை இண்டிமேட் பண்ணிவிடுங்க ஸோ ஸ்பீடை தான் அடிக்கடி மறந்துடுறோம் ஃபுல் ஸ்பீடில் வந்து அரைவாயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஆனால் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ண மாதிரி ஸோ ட்ரெயினில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எதுவும் மூக்கு எதுவும் பஞ்சராக இருந்தால் டிஜி வாங்கி ஓட்டிக்கோங்க ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரே ஒரு லைக் தான் தேவைப்படுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் நிறைவாகிட்டு இருக்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கோயில்பேட்டி ஸ்டேஷன் ஸோ கோயில்பேட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் அரைவாயிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்லேயே ஸோ எனக்கு தெரிஞ்சு அது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி நல்லியில் இருக்குனாங்க நல்லியிலேருந்து இங்கே வந்துருச்சு போல இருக்கு ஸோ ட்ரெயின் நம்பர் 06128 குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அரைவிங் ஆன் கோயில்பட்டி ஸ்டேஷன் ஸோ இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22409 ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி ஸ்டேஷன் அரைவாயிட்டிருக்கு நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயில்பட்டி ஸ்டேஷன்லாம் அரைவாயிட்டிருக்கு ஸோ நம்மளுடைய டிபேட்டிங் டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு நம்ம டிபேட் பண்ணிடலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 தான் இது பண்ணிக்கோங்க ஸோ வேறு யாரும் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறது முடிவு இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணால் தட்டி விடுங்க மாரிவத்து ப்ரோ ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறாரா அப்படியே ப்ரோ ஸோ ஏசியில் டிக்கெட் வாங்கி தான் கண்டிப்பாக பண்ணுங்கள் எனக்கு டிடிஆர் வந்து கழுத்து பிடிச்சது எனக்கு தெரியாது ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரெயின் அரைவாயிருக்குது கோயில்பட்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அரைவாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு சிக்னல் கிளியர் நினைக்கிறேன் ஸோ கிளியர் ஆயிடுச்சு ஆல்ரெடி
நாகராஜன். ஓகே ப்ரோ, நைட்டு விருதுநகர் டைம். ஸோ நைட்டு விருதுநகர் டைம் 7:10. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ 7:10 தான் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராக் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிடுச்சு, அது இல்லாமல் சிக்னலும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரெயின் டிப்படையிடும். அது மட்டும் இல்லாமல் குரூர் எக்ஸ்பிரஸுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்னல் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பிடுச்சு நினைக்கிறேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் டிபார்டிங் ஆன் கோயில்பட்டி ஸ்டேஷன். ஸோ நமக்குமே வந்து சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 செகண்ட் தான் இருக்குது நம்மளுடைய இப்போ பேசஞ்சர் பண்ணி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிளம்பலாம். ஸோ இன்னும் ரெண்டு பேர் லைக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 50 ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில்பட்டியோட இப்போதைக்கு முடியுது. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் இவ்வளோ இது வந்து எப்படி பண்ணலாம் சொல்லி. ஸோ இப்போதைக்கு நம்ம கோயில்பட்டியில் டிபார்ட் பண்ணலாம். ப்ரோ ஸோ த லோகோ பைலட் ரூம். லோகோ பைலட் ரூம் தெரியுமா? அது லோகோ பைலட்டோ ரூமா? ரூம் கேட்டிங்களா? இன்ஜினில் இருக்க லோகோ பைலட்டோ எது கேட்டிங்களா? தெரிய ஆக்சுவலாக அது துள்ளி குட்டியோட தெரியாது உங்களுக்கு. ஸோ எல்லாமே லோகோ பைலட் ரூம் தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் டிபார்ட் பண்ணுறது கோயில்பட்டி ஸ்டேஷன். ஸோ கோயில்பேட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் இப்போதைக்கு நம்ம டிபார்ட் பண்ணுறோம். ஆனால் சாத்தூரில் 215 கிலோமீட்டர் செல்லோ சிக்னலுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. யூவனர் ஓவர் ஓவர் மாரிமுத்து ப்ரோ ட்ரெயினு கிளம்ப போகுது, ஏறிட்டீங்களா? மாரிமுத்து ஆலய காரணம் எங்கே போனாருன்னு தெரியல. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:42 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லைவ் இது வரைக்கும் தான். ஸோ நாளைக்கு இது வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் ஜாயினிங் த லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு உங்களை மறுபடியும் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சின்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டடா பாய். சி யூ சைனிங் ஆஃப் ஃப்ரம் சின்னா. பா பாய். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எமர்ஜென்சி பிரேக் ஏதோ அப்ளை ஆயிருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ கேமை சேவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இருந்தால் நாளைக்கு நம்ம டிபேட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக டைமிங் ஆகிப்போச்சு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் கட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு உங்களை இதோட கண்டினியூ பண்ணுறாங்க வந்து. ஸோ வீல் சவுண்டு செம்மையாக இருக்குது, இப்போ தான் நான் கேட்குறேன். ஸோ செம்மையாக இருக்குது வீல் சவுண்ட். பிரேக் எதாவது அப்ளை பண்ண மாதிரியே தெரியுது. கீச் கீச் கீச். ஸோ நான் கேட்டதே இல்லை. ஸோ செம்மையாக இருக்குது ப்ரோ. லோகோ பைலட் கேப் கேப் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் காம்பினா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் லைவ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 50 பேர் லைக் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூஸ் ஃபார் லைக்கிங் 15 லேக்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தஞ்சி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம இப்போதைக்கு 50 லைக்ஸ் வாங்கினது இதுதான் முதல் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வியூவர்ஸ் லைக்கிங் மை வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக அந்த ஆக்டிவ் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரீமுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமுகன் ஃபார் த பியூட்டிஃபுல் ஆக்டிவ். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் எடிஜி கேமிங். கண்டிப்பாக ப்ரோ. ஸோ குட் நைட் ப்ரோ, ஸ்வீட் ட்ரீம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம அந்த ஆக்டிவிட்டியை வந்து கோயில்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் சின்னா. குட் நைட். பாய். சி யூ.